بسم الله الرحمن الرحيم. அன்புக்குரியவர்களே, நேற்றைய தினம் தலாக்குடைய சட்டத்திட்டங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சில வசனங்களிலே நமக்கு விவரித்தான். அதனுடைய தொடராக இன்றைய தினம் தலாக்குடைய இன்னும் விவரமான விளக்கங்களையும், சமீப காலத்திலே இந்த தலாக் என்பது எப்படி இந்தியாவில் முஸ்லீம்களுடைய பல்வேறு வழிபாடுகள், பல்வேறு விவகாரங்கள் இந்தியாவிலே பிரச்சினைக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறதோ, அதேபோன்று இந்த தலாக் உட்பட முஸ்லீம் பெர்சனல் லா, முஸ்லீம்களுக்கென்று கூடிய தனியார் சட்டங்களும் பிரச்சனைகளுக்கும் விவாதத்திற்கும் உள்ளாக்கப்பட்டிருக்கின்றது. பொது சிவில் சட்டம் கொண்டு வர வேண்டும், எல்லோருக்கும் காமனான, எல்லோருக்கும் பொதுவான, ஒரே தேசம் ஒரே சட்டம் என்ற ஒரு நிலை கொண்டு வர வேண்டும் என்றெல்லாம் முஸ்லீம்களுக்கு எதிராக, இஸ்லாமிய ஷரீஅத்திற்கு எதிராக கூக்குரல்கள் எழுப்பப்பட்ட ஒரு நிலையிலே, இதனுடைய அடிப்படையான விஷயங்களை ஒவ்வொரு முஸ்லீமே தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கின்றோம். ஏனென்றால் பல நேரங்களிலே நம்மோடு பழகக்கூடிய முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் இதை பற்றி ஏதாவது ஒரு சந்தேகங்கள் நம்மிடத்தில் கேட்பார்கள் எனால், பல நேரங்களில் நாம் இதனுடைய அடிப்படை விவரங்கள் கூட தெரியாமல் திரு திருவென்று முழிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாகப்படுகின்றோம். என்னவா உங்களுக்கே தெரியலையே அந்த விஷயம் அப்படின்னு நம்மளை பார்த்து ஏளனமா கேட்பாங்க. பல நேரம் நடந்திருக்கும் அது. அதனால ஒரு முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் இது நான் என்ன அர்த்தத்தை என் ஒய்ஃபை தலாக்கா விட போறேன் தலாக்குடைய சட்டங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கு அர்த்தம் அல்ல. அது ஒவ்வொரு முஸ்லீமும் இன்றைக்கு அல்லாஹ்வுடைய ஷரிய சட்டம் என்பது ஒரு கேள்விக்குறியாக்கப்பட்டு வருகின்றது, ஒரு விவாத பொருளாக ஆக்கப்பட்டு வருகின்றது. இந்த சூழ்நிலையிலே பேசிக்கான அடிப்படையான விஷயங்களை ரொம்ப டீப்பா ரொம்ப மைனூட்டா போய் முஸ்லீம்கள் தெரிஞ்சு காட்டா கூட, ஒரு பேசிக்கான விஷயங்களை தெரிஞ்சு கொள்ள வேண்டும் முஸ்லீம்களுடைய அடிப்படை விஷயம். அந்த அடிப்படையில் தலாக்குடைய சட்டங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு மீடியாக்கள் மூலமாக இஸ்லாத்திற்கு எதிராக பரப்பப்படக்கூடிய அவதூறுகளில் ஒரு முக்கியமான அவதூறு, இஸ்லாத்தில் நிக்காவை விட அதிகமாக தலாக் தான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு அவதூறு பரப்புறாங்க. நிக்காவை விட அதிகமாக தலாக் தான் நடக்குது. நிக்கா நடந்தாலும் தலாக் நடக்கும், ஆனால் மீடியாக்கள் என்ன பிரச்சாரம் பண்றாங்க, நிக்காவை விட அதிகமாக தலாக் தான் நடக்குது முஸ்லீம்கள்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு அவதூறு பிரச்சாரம் பரப்புறாங்க. ஏன் காரணம் என்னன்னு சொன்னா, இந்த தலாக் என்ற வார்த்தையே ஒரு பிரச்சனைக்குரிய வார்த்தையாக, ஒரு விவாகரத்திற்குரிய வார்த்தையாக, இது வந்து ஒரு கான்ட்ரோவர்ஷியல் வேர்டு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த தலாக் என்ற வார்த்தை இன்று மீடியாக்களால் ஒரு அவதூறு பிரச்சாரமாக பரப்பப்பட்டு விட்டது. அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹான தஆலா இந்த தலாக்குடைய சட்டங்களை மிக தெளிவாக மிக அழகாக குர்ஆன்ல சொல்றான். உலகத்தில் வேற எந்த மதத்திலையும், எந்த அரசியல் சாசனத்தில சட்டத்திலையும், எந்த கான்ஸ்டிடியூஷன்லையும் இவ்வளவு சொல்லி தெளிவாக சொல்லப்பட்டிருக்காது. ஏன்னா அல்லாவுடைய மார்க்கம், அல்லாவுடைய வேதம், அல்லாஹ் தெளிவாக தான் சொல்லுவான். இந்த மாதிரி எந்த மதத்திலுமே இல்ல, அது வேற விஷயம். மனிதர்களால் இயற்றப்பட்டு பைத்தியகரத்தனமான சட்டங்கள் உருவாக்கப்பட்டு மனித மூளைகளால் அமைக்கப்பட்டு அது ஒரு நாளைக்கு ஒரு திருத்தம், ஒரு நேரத்திற்கு ஒரு மாற்றம், ஒரு வேலைக்கு ஒரு மாற்றம் வரக்கூடிய அளவுக்கு மற்றவர்களால் இயற்றப்பட்ட சட்டங்கள் இருக்க, அல்லாஹ்வுடைய இந்த தீனுல் இஸ்லாத்தினுடைய சட்டம் மட்டும்தான் எக்காலத்திற்கும் எந்த மாற்றமும் தேவையில்லாத அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு அமைச்சு கொடுத்திருக்கான். இன்னைக்கு இந்தியாவினுடைய கான்ஸ்டிடியூஷன் என்று சொல்லக்கூடிய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வகுத்துக் கொடுத்தவர் டாக்டர் அம்பேத்கர். அவர் சொன்னாரு, அமைத்து கொடுத்தாரு, நான் பல ஆண்டுகளாக இரவு பகலாக கண்விழித்து இந்த சட்டங்களை ஏற்றிருக்கிறேன், ரொம்ப கஷ்டப்பட்டு ஏற்றிருக்கிறேன். ஆனால் வருங்காலத்தில் என்ன ஆகும் சொன்னா, ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை இந்த சட்டத்தில் திருத்தம் ஏற்படுத்த வேண்டும். வருங்காலத்தில் மாற்றங்களுக்கு ஏற்றவாறு ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை இதில் திருத்தம் ஏற்படும் அப்படின்றாரு. ஆனா இன்னைக்கு அவர் வகுத்துட்டு போய் 40-50 வருஷம் கூட ஆகல, ஆனா ஒரு மாசத்துக்கு ஒரு திருத்தம் தேவைப்படுது அரசியல் சாசன சட்டத்தில். பாக்குற பார்லிமெண்ட்ல விவாதம் நடந்துச்சு, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துச்சு, அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து என்ன பண்றாங்க, பார்லிமெண்ட்ல விவாதிக்கிறாங்க, சட்டத்தை மாத்துறாங்க, திருத்துறாங்க, கூட்டுறாங்க, குறைக்கிறாங்க, பார்க்கிறோம். அப்போ இந்த மாதிரி மனிதர்களால் இயற்றப்பட்ட சட்டம் இப்படித்தான் இருக்கும். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனால் வகுக்கப்பட்ட சட்டம் கியாமத் நாள் வரைக்கும் அதில் எந்த மாற்றமும் தேவையில்லாத அளவுக்கு காலங்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், நிலைமைகள் மாறலாம், ஆட்சிகள் மாறலாம், கலாச்சாரங்கள் மாறலாம், தேசங்கள் மாறலாம், மொழிகள் மாறலாம், ஆனால்
எல்லா தேசத்துக்கும் எல்லா மொழிக்கும் எல்லா கலாச்சாரத்திற்கும் எல்லா காலத்திற்கும் ஏற்றதே அல்லாஹ்வுடைய ஷரியத் சட்டம் என்று சொல்லும் அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஒரு நிரந்தரமான சட்டமாக, மாற்றமோ திருத்தமோ அமெண்ட்மெண்ட்டோ தேவையில்லாத அளவுக்கு ஒரு நிரந்தரமான சட்டமாக தன்னுடைய ஷரியத் சட்டத்தை அல்லாஹ் வகுத்து கொடுத்திருக்கான். அப்படி அல்லாஹ்வால் வகுக்கப்பட்ட ஷரியத் சட்டங்களில் ஒன்றுதான் இந்த தலாக்குடைய சட்டங்கள். இந்த தலாக்கை பொறுத்தவரைக்கும் சகோதரர்களே, முஸ்லீம் இளைஞர்களும் இன்னைக்கு வந்து நிக்காவை சட்டங்களை தெரிஞ்சிருக்க வேண்டிய அளவுக்கு தலாக்குடைய சட்டங்களை தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இன்னைக்கு இந்த தலாக்குடைய சட்டங்கள் தெரியாதனால நிறைய ஆண்கள் இந்த தலாக்குடைய சட்டங்கள் என்ன பண்றாங்க, மிஸ்யூஸ் பண்றாங்க. அதான் அல்லாஹ் சொல்றான், ஹுலா தத்தஹிது ஆயாத்தில்லாஹி ஹுஸ்வா, அல்லாஹ்வுடைய வசனங்களை அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த சட்டங்களை நீங்கள் பரிகாசமா எடுக்காதீங்க, மிஸ்யூஸ் பண்ணாதீங்க, உங்க இலை விளையாட்டுக்கு எடுத்து இஷ்டத்துக்கு எடுத்து இதை வந்து பயன்படுத்தலான்னு பயன்படுத்தாதீங்க, அல்லாஹ் எச்சரிக்கின்றான். ஏன் இந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்றவங்க வருவாங்கன்னு அல்லாஹ் தெரியும். இன்னைக்கு எப்படி மிஸ்யூஸ் ஆகுது தலாக் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு ஷரியத்துல பாக்குறோம், இஸ்லாமிய அடிப்படையில ஒரு சமூகத்தில் ஒரு கணவன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, ஒரு மனைவியை பிடிக்கல ஏதோ ஒரு காரணம், அல்லது என்ன பண்றான், இவன் விட்டுட்டு கல்யாணம் பண்ணிட்டு மனைவியோட வாழவே இல்லை, அம்மா வீட்டில் ஒன்று விட்டுட்டு மாமியார் வீட்டில் விட்டுட்டு இவன் ஃபாரினுக்கு போயிடறான், துபாய்க்கு போயிடறான், சவுதிக்கு போயிடறான். அங்க என்ன பண்ற அப்படின்னு சொன்னா, மாமியார் மருமகள் நல்ல காலத்திலே ஒத்து வராது, இங்க மாமியார் மருமகள் தனியா இருக்கிற கணவன் இல்லைங்கிற பட்சத்தில் அடிக்கடி பிரச்சனை ஏற்படும், சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும். இந்த பிரச்சனைகளுக்கு அந்த பொண்ணுடைய அம்மா என்ன பண்ணுவா, பொண்ணுடைய அம்மா அதாவது பையனுடைய மாமியாரு, அவ தூபம் போடுவா, உன மாமியார் இப்படி கேட்டாலா, நீ இப்படி கேள்றி, நீ இப்படி சொன்னாலா, நீ இப்படி சொல்லு, வாய் மடி சும்மா இருக்காத, உன ஏறி மேய்ச்சிருவா, நீ என்ன வாஷிங் மிஷின் வேலை செய்யலையா, நீ எதுக்கு துணி துவைக்கிற, வேலைக்காரி எதுக்கு துவக்கிட்டு துவக்கிட்டோம், இல்லைன்னா அழுக்கா கலக்கட்டும், இதெல்லாம் யார் தூண்டி விடுவா, பொண்ணுடைய அம்மாக்காரி தூண்டி விடுவா. இந்த குடும்பங்கள் நடக்குது. அப்ப தூண்டி விடும் போது இந்த மிஸ்கைடன்ஸ்னால இந்த பெண் என்ன ஆகும், அம்மா சொல்ற மாதிரிலாம் கேட்கும் பொழுது இங்க மாமியாருக்கு மருமகளுக்கு பிரச்சனை வரும். பிரச்சனை வரும், மாமியார் என்ன பண்ணுவா, நேரம் யார்த்த போட்டு கொடுப்பா, துபாயில் இருக்க பையன்ட்ட போட்டு கொடுப்பா, நே அம்மா தெரியும், பொண்டாடி தெரியுமாடா, என்னை பார்த்து இப்படி கேட்டாடா, அப்படி கேட்டாடா, அது சொன்னாடா, இது சொன்னாலும் போட்டு கொடுப்பா. அவனுக்கு நாளுக்கு நாள் வெறுப்பு அதிகமாயிட்டே இருக்கும். யார் மேல, மனைவி மேல வெறுப்பு. ஏன்னா இவன் வந்து ஒரு ரெண்டு மாசம் கூட ஒழுங்கா பழகல. அந்த மனைவியுடைய அன்புனா என்ன, மனைவியுடைய முகப்பத்துனா என்ன, மனைவிட்டு எப்படி பாசமா இருப்பா, மனைவி நம்மள எப்படி பாசமா, எதுவுமே புரிஞ்சுக்கல. இவன் ரெண்டு மாசத்துலயே ஓடி போயிட்டான் ஃபாரினுக்கு. அப்ப அந்த மனைவியை பத்தி பெரிய ஒன்னா பெரிய அளவுல இவ நல்லவளா கெட்டவளா வாயாடியா அமைதியானவளா எதுவுமே தெரியாது, ஒண்ணுமே புரிஞ்சுக்கல. அதுக்கு முன்னாடி ஓடி போயிட்டான் ஃபாரினுக்கு. அப்ப அங்க போய் உட்காரும் பொழுது இங்க அம்மா என்ன ரிப்போர்ட் அனுப்புறாளோ அந்த ரிப்போர்ட் தான் மூலையில போய் உட்காரும். உனக்கு உட்காரும் பொழுது இந்த மனைவி மேல வெறுப்பு மேல வெறுப்பு அதிகமாயிட்டே இருக்கும். சொல்லுவோம் அங்க இருந்து, இந்த பாரு எங்க அம்மா என்ன சொன்னாலும் சரி, நீ உங்க அம்மா வீட்டு போகக்கூடாது, எங்க வீட்டுல இருக்கணும் அப்படிங்குவான். இவன் என்ன பண்ணுவா, மாமியாருடைய டார்ச்சர் தாங்க முடியாம ஒரு ரெண்டு நாளைக்கு அம்மா வீட்டுல இருக்கலாம்னு அம்மா வீட்டுக்கு போவா. உடனே மாமியார் போன் பண்ணுவா, டே உன் பேச்சையும் மீறி உன் பொண்டாட்டி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாடா அப்படிங்குவா. அப்படியா தலாக் 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 நடக்குதா இல்லையா, இன்னைக்கு நடக்குதா இல்லையா, என்னன்னு கேட்டா எனக்கு பிடிக்கலங்க, என் பேச்ச கேட்கலங்க, தலாக்கு எனக்கு உரிமை, நான் தலாக் சொன்னேன். அட பாவி, முதல்ல நீ சரியத்தை ஃபாலோ பண்ணியா, நீ வந்து கல்யாணம் முடிச்சு ஒரு மாசம் ரெண்டு மாசம் கூட பொண்டாட்டியோட வாழல, பாரின் ஓடி போயிட்ட, முதல்ல இதுவே ஹராமு, முதல்ல இதுவே ஹராமு. சரி கல்யாணமா சரியத்தை முறைப்படி முடிச்சியா, வரதட்சணை வாங்கின 5 லட்சம் ரூபாய் வரதட்சணை வாங்கினேன், உனக்கு ஃபாரினுக்கு விசா முதல் கூட மாமனார் எடுத்து கொடுத்த விசா, ஃபாரின் போது ஃபிளைட் டிக்கெட் முதல் கூட மாமனார் எடுத்து கொடுத்த ஃபிளைட் டிக்கெட், இது எல்லாத்தையும் அனுபவிச்சு அங்க போய் உட்காந்து ஈஸியா தலாக் தலாக் சொன்னா, அப்ப இது பெண்ணு பாதிக்கப்படுறது அநியாயம் இல்லையா, இது பெண்ணு பாதிக்கப்படக்கூடிய நிலைமை இல்லையா. இதை பார்த்து இந்த பெண் என்ன ஆகுது, ஜமாத்துல போய் கேக்குது, ஷரியத் கோர்ட்ல சொல்லுவோம் என்ன புருஷன் அநியாயமா தலாக் விட்டாங்க அப்படின்னா, ஷரியத் கோர்ட் நாங்க என்ன சொல்லுவோம், நாங்க என்னமா பண்ண முடியும், அவன் அங்க உட்காந்து தலாக் விடுறான், எங்களுக்கு பவர் கிடையாது, அவனை கூப்பிடறதுக்கோ அவனை அரெஸ்ட் பண்றதுக்கோ அவனை கூப்பிட்டு விசாரிக்கிறதுக்கோ எனக்கு பவர் கிடையாது, நாங்க என்னமா பண்ண முடியும்னு. அவன் என்ன பண்றா, நேரம் பதில் செய்த மாதிரி அழுகிட்டு போறான், பதில் செய்த மாதிரி அழுகிட்டு போறான். போனவன அங்க அந்த பொம்பளை என்ன பண்ணுது, நவீன தஸ்லீமா நஸ்ரீனா மாறி, ஹா இந்த முல்லாக்கள் எல்லாம் மோசம், இந்த காசிகள் மோசம், ஷரியத்துல மோசம், பெண்களுக்கு அநீதம் அளிக்கப்படுதுன்னு சொல்லி ஒரு முஸ்லீம் பொண்ணு சொன்ன உடனே மீடியாக்களுக்கு மாஷா அல்லாஹ் பேய்க்கு சாம்பிராணி போட்ட மாதிரி ஆயிடும். ஏற்கனவே மீடியா பேய் பிடிச்சி ஆடிட்டு இருக்கான், அவனுக்கு சாம்பிராணி போட்ட மாதிரி கூட கொஞ்சம் ஆரம்பிச்சான் மீடியா. பாத்தியா பாத்தியா, ஒரு முஸ்லீம் பொம்பளை சொல்றா, அவளே சொல்றா இஸ்லாத்துல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு அடைக்கலம் இல்ல, பெண்களுக்கு வந்து முஸ்லீம் கணவர்கள் துரோகம் பண்றானுங்க, அநியாயம் பண்றானுங்க சொல்லி இந்த மீடியாக்கள் பண்ற அநியாயம் இருக்கு பாருங்க, கொஞ்சம் நஞ்சு அநியாயம் இல்ல. இதெல்லாம் நடக்குதா இல்லையாங்க, இதுக்கெல்லாம் யார் காரணம், இதெல்லாம் யார் காரணம், பேசிக்கா இந்த கல்யாணம் முடிக்க கூட ஆம்பளை பைய, இவன் சரியத்தையும் பார்க்கறதுல மார்க்கத்தையும் பார்க்கறதுல எதையும் பார்க்கறதுல, அவனுக்கு அவனுக்கு தெரிஞ்ச ஒரே உரிமை என்ன, எனக்கு பிடிக்காட்டா என் மனைவி ஈஸியா தலாக் சொல்லிட்டு போயிடலாம், என் முட்டாய் சாப்பிடற மாதிரி தலாக் 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 மூணு முட்டாய் திங்கிற மாதிரி மூணு தலாக் சொல்லிட்டு போயிடலாம்.
அப்ப அல்லாஹ்வுடைய மார்க்கம் கேவலப்படுத்தப்படுவதற்கும் அல்லாஹ்வுடைய மார்க்கம் ஏளனப்படுத்தப்படுவதற்கும் அல்லாஹ்வுடைய மார்க்கம் விமர்சனம் செய்யப்படுவதற்கும் இந்த ஆம்பளை பையன் தான் காரணமாயிடுறான். மார்க்கத்தை தெரியாத இந்த ஆம்பளை, மார்க்கத்தை தெரியாத இந்த கணவன், இவன் தான் காரணமாயிடுறான். அதனாலதான் சகோதரர்களே, முதல்ல தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க, தலாக்னா என்ன, சரியத்தில் எப்போ அது அனுமதிக்கப்படுது, எந்த சூழ்நிலை அனுமதிக்கப்படுது, இதெல்லாம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிட்டு செய்யணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இதே சூரத்துல் பக்கரால ரொம்ப அழகா சொல்றான், கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரச்சனை ஏற்படும் ஏனால் அல்லாஹ் சொல்றான், முதல்ல அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்க. உங்களுக்கு அவ்வளவு பிரச்சனை ஆயிப்போச்சா, மனைவிக்கு முதல்ல அட்வைஸ் பண்ணு, உட்கார வச்சு பேசு, இது இல்லமா நீ சரியில்லை, இது நம்ம அப்படி பண்ணக்கூடாது, இப்படி இருந்தா நம்ம வாழ்க்கை சுமூகமா இருக்கும், இன்னும் நம்ம நிறைய வாழ வேண்டியிருக்குது, நமக்கு குழந்தைலாம் பெறும், அந்த குழந்தைங்க நம்ம நம்மளத்தான் பார்க்கும், நம்ம எப்படி இருக்கோமோ நம்மளதான் முன்மாதிரியா பார்த்து நம்ம குழந்தைங்க வளரும், இப்படி எல்லாம் மனைவிக்கு என்ன பண்ணும், அட்வைஸ் பண்ணும். கணவன் மனைவிக்கு பிரச்சனை ஏற்படும் பொழுது நல்லா புரிஞ்சுக்கங்க, ஒரு கணவன் நல்லா சொல்றான் பாருங்க, அட்வைஸ் பண்ணக்கூடிய பொறுப்பை யார்ட்ட கொடுத்துருக்கான், கணவன்ட்ட கொடுக்குறான். அப்போ இவனும் முறுக்கிக்கிட்டு கோபப்பட்டு நிக்க கூடாது, அந்த பெண்ணு கோபப்படும் முறுக்கி நிற்கும் பொழுது இவனும் முறுக்கி நிற்க கூடாது, இவன் அட்வைஸ் பண்ற அந்தஸ்து அல்லாஹ் கொடுத்திருக்கான், இவன் அட்வைஸ் பண்ற பொசிஷன் அல்லாஹ் கொடுத்திருக்கான். இவனும் முறுக்கிட்டு நான் உன்ட்ட பேச மாட்டேன், நான் உன் சண்டை போட்டுப்பேன், நீ சாப்பாடு வாங்கி தந்தா சாப்பாடு சாப்பிட மாட்டேன், நீ ஆக்கி வச்சோ திங்க மாட்டேன், இப்படி முறுக்கி நிற்க கூடாது. அல்லாஹ் உனக்கும் அவளுக்கு சண்டை வந்தா உனக்கு என்ன அந்தஸ்தை கொடுத்திருக்கான், அட்வைஸ் பண்ற அந்தஸ்தை கொடுத்திருக்கான். அட்வைஸ் பண்றது எவ்வளவு பெரிய அந்தஸ்து அது, எவ்வளவு பேர் கண்ணியம், அந்த கண்ணியத்தை இழந்துட்டு நீ முறுக்கி நிக்கலாமா? அப்ப நீ என்ன பண்ணணும், கொஞ்சம் இறங்கி போய் மனைவிட்ட கொஞ்சம் கூலா பேசணும், கொஞ்சம் அன்பா பேசணும். அன்பா பேசி இப்ப என்ன ஆயிப்போச்சு, ஏன் இதுக்கு இப்படி கோவப்படுற, ஒண்ணு நடக்கல, வா உட்காந்து பேசுவோம் அப்படின்னு சொல்லி அன்பா கூப்பிட்டு உட்கார வச்சு பேசணுமே தவிர, இன்னைக்கு பைத்தியகாரத்தனமா நிறைய ஆண்கள் முஸ்லீம் ஆண்கள் பெருந்த பெரிய மிஸ்டேக் என்ன தெரியுமா, எடுத்தவனே பலார் பலார் அடிக்கிறது, எடுத்தவனே அடிக்கிறது, ஏதாவது ஒரு வார்த்தை பேசினா போதும் உடனே இவனோட ஆண்மையை பூரா அங்கதான் காட்டுவாரு. இவன் ஆண்மையை எங்க காட்டணும், இவனை திருப்பி அடிப்பான் பாருங்க, அவன மாதிரி ஆம்பளை கொண்டு காட்டணும், இவன் எந்த ஆம்பளை திருப்பி அடிப்பானோ அவன்கிட்ட உண்டு ஆண்மையை காட்டி, வாடா நீ அடி நான் நடுறா யார் ஜெயிக்கிறான் பாக்கலாம், அப்படி காட்டணும். இருப்பான் அப்பாவி ஜீவன் திருப்பி அடிக்க முடியாது, அதால திருப்பி அடிக்க முடியாது, அந்த ஜீவன்ட்ட கொண்டு போய் இவனோட வேகத்தை பூரா காட்டுவாரு. காட்டின உடனே அடிப்பட்ட பொம்பளை ஒரு ஆம்பளை கையால அடி வாங்கும் போது ஒரு பொம்பளை என்னங்க பண்ணுவா, அவளை அடி தாங்க முடியாம அடன் அவனே இவனே நாசமா போன கையை நல்லா இருக்கவன் விளங்க போவ, அவ யார திட்டுவா, கோவத்தை பூரா மாமியாருக்கு தாட்டுவா, மாமியார் அசிங்கமா சொல்லுவா, அந்த மோனே அப்படிங்குவா, யார பார்த்து யார பார்த்து சொல்லுவா, புருஷன பார்த்து சொல்லுவா, டேஷ் மகனே அப்படிங்குவா, யார திட்டுவா, மாமியார் எங்க அம்மாவே திட்டு, இவன் பொங்கிக்கிட்டு வருவான், பிரச்சனை பெருசாகும். எல்லா பெருசாத்து யார் காரணம், இந்த கோழ காரணம், இந்த கோழ ஒரு அப்பாவி ஜீவனை போட்டு அடிக்கிறான் பாருங்க, இந்த கோழ காரணம். எம்பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொன்னாங்க, அதாவது அடிமைகளில் மோசமான அடிமை கோழன் கூட சொல்ல, அதை விட கேவலமா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அடிமைகளில் கேவலமான அடிமை யார் தெரியுமா, பகல் முழுவதும் தன்னுடைய மனைவியை அடிமையை போட்டு அடித்து விட்டு இரவு முழுவதும் அவளுக்கு முன்னால் அடிமையை போட்டு மண்டிக்கிட்டு கிடப்பவன், இரவு முழுதும் அவளுக்கு முன்னாடி அடிமை மாதிரி மண்டிட்டு கிடப்பான், இவன் தான் அடிமைகளில் மோசமான அடிமை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப அந்த அளவுக்கு இன்னைக்கு ஒரு மனைவியை அடிப்பதற்கு எந்த விதத்திலுமே கணவனுக்கு உரிமை கிடையாது. சில பேர் சொல்லுவாங்க, இந்த பாருங்க அல்லாவே அடிக்க அனுமதிச்சிருக்கான், அல்லாஹ் அனுமதிக்கிறான், எங்க அனுமதிக்கிறான் சொல்றேன் பாருங்க, எடுத்தவனே பலாரம் அடிக்கிறதுக்கோ முகத்தில் அடிக்கிறதுக்கோ மார்க்கத்தில் அனுமதி கிடையாது, இது மிகப்பெரிய அநியாயம். ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை கை நீட்டி அடிப்பானால் அவனை மாதிரி ஒரு கோழை யாரும் கிடையாது, அவனை மாதிரி ஒரு ஆண்மையற்றவன் யாரும் கிடையாது, அவனை மாதிரி ஒரு அநியாயக்காரன் யாரும் கிடையாது. எம்பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஏதோ ஒரு கோபம், ஆயிஷா அம்மா முறுக்கிட்டு இருக்காங்க கோபத்துல, அப்போ அவங்களுடைய சக்களத்தி வீட்டுல இருந்து ஏதோ ஒரு உணவு வருது, ஆல்ரெடி ரசூலுல்லாஹி மேல கோபம், இந்த நேரத்தில் சக்களத்தி வீட்டுல இருந்து உணவு வந்தா அந்த கோபம் டபுள் மடங்காயி, ஓங்கி அந்த பாத்திரத்தை அடிச்சாங்க, அந்த பாத்திரம் மண் பாத்திரம் போலத்துறது துண்டு துண்டா செதறி போச்சு, உணவு எல்லாம் கீழே கொட்டி போச்சு. நாமளா என்ன பண்ணுவாங்க, நாமளா என்ன பண்ணுவோம், அடிப்பா இல்லையா, அடிச்சிருப்பாள் நாய அப்பயே அவளே இவளே அசி அசிங்கமா திட்டு அவதூறா பேசிட்டு அடிக்கிறது. ரசூல் என்ன பண்ணாங்க, அந்த உணவு கொண்டு வந்தவர்கிட்ட சொன்னாங்க, உன் தாய் இன்னைக்கு ரொம்ப கோபமா இருக்கு, அப்புறமா வாப்போ அப்படின்னு அனுப்பிட்டு ரசூல் அவங்க கையால அந்த துணி அந்த உணவு பூரா பொறுக்குனாங்க. ஏங்க ரசூல் ஆண்மை இல்லாதவங்களா, நவுது பில்லா ரசூல் ஆண்மை இல்லாதவங்களா, நாமளா என்ன பண்ணுவோம், அடி என்னால அறிவில்ல உனக்கு, இந்த மாதிரி ஒரு கணவன் செஞ்சாண்டா அம்மா என்ன சொல்லுவா, ஏண்டா பொட்ட பையில உன் பொண்டாட்டி பாத்திரம் தூக்கி அடிக்கிறா, நீ அவளை திருப்பி அடிக்காம கையால பொறுக்கிட்டு இருக்க, நீ ஆம்பளையாடா கேப்பாளா இல்லையா. அன்னைக்கு சகோதரர்களே, எம்பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உன்னதமான இல்லற வாழ்க்கை கத்துக் கொடுத்தாங்க, ஒரு அற்புதமான இல்லற வாழ்க்கை கத்துக் கொடுத்தாங்க. மனைவி கோவப்படுற நேரத்தில் கணவன் கொஞ்சம் அடங்கி போனோம், அடங்கி போனா அர்த்தம் இப்படி அல்ல, சொல்லுங்க யஜமானியம்மா, அப்படி அந்த அர்த்தம் அல்ல,
ஆண் தன்னுடைய ஆண்மையை எங்க நிரூபிக்கணும் அங்க நிரூபிக்கணும், எங்க தன்னுடைய அதிகாரத்தை காட்டணும் அங்க அதிகாரத்தை காட்டணும், எங்க அடங்கி போணுமோ அங்க அடங்கி போனோம். எங்க ஹசரத் சலசியோ பாடம் நடத்தும்போது ஏதாவது தப்பா சொல்லிடுவாங்க, தப்பா சொல்லிட்டு நாங்க திருத்தி கொடுப்போம், ஹசரத் இது அப்படி இல்லாதது இப்படின்னு. உடனே ஒரு முறை தேவபந்தில கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு 1000-1500 மாணவர்களுக்கு மத்தியில உஸ்தாத் எங்க உஸ்தாத் பாடம் நடத்திட்டு இருக்கிறாங்க. பாடம் நடத்திட்டு இருக்கும் பொழுது ஷாஃபி மதுகப்ல இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் சொன்னாங்க. ஏன்னா நான் வந்து ஷாஃபி மதுனால அசத்து என்ன அதிகமாக கிண்டல் பண்ண, அவங்க எல்லாமே அனுப்பி 1500 பேர் அனுப்பி, அதில் ஒன்று ரெண்டு பேரும் ஷாஃபி இருப்பாங்க, நான் ஒருத்தேன், நான் முன்னாடி உட்காந்துருப்பேன், அரே ஷாஃபி கியா துமாரா இமாம் சா வைசா போல்த்து நான் சொன்ன மாதிரி சொல்லுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. அப்போ ஒரு முறை ஷாஃபி ரம்தலால ஏதோ ஒரு சட்டம் சொல்றாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நான் போய் ரூம்ல எடுத்து கிதாப் எடுத்து பார்த்தா அசரத் சொன்ன சட்டம் இல்லை, அது மாற்றமா இருக்குது. மறுநாள் வந்து நான் என்ன பண்ண அசத்துட்ட, அசரத் இந்த மாதிரி நீங்க நேற்று ஷாஃபி ரம்தலால இப்படி சொன்னதா சொன்னீங்க, அப்பா ஆனா கிதாபுல இப்படி இருக்குது அப்படின்னு நான் அசத்தை திருத்தி கொடுத்தேன். உடனே அசத்தை எந்திரம் பண்ணாங்க, அச்சா இன்ஷால்லா மெக்கால் தேக்கே போல்தான் அப்படின்ட்டு போயிட்டாங்க. மறுநாள் பாடத்துக்கு வந்து 1500 மாணவர்கள் இருக்கிறாங்க, அத்தனை பேருக்கு முன்னாடி அசரத் சொன்னாங்க, பை ஜோய ஷாஃபி போலானா அவர் பில்கு டீக்கே, அவர் சொன்னது கரெக்டு, மை அப்படியே கவுல்ஸுக்கு ஒரு ஜூ கரெக்டாகும் அதை சொன்னாங்க, நான் என்னுடைய வார்த்தையை வாபஸ் வாங்கிக்கிறேன். எவ்வளவு பேர் பெருந்தன்மைங்க, 1500 மாணவர்கள் உட்கார்ந்து 1500 மாணவர்கள் தௌரதாசில் உட்கார்ந்து இருக்காங்க, அத்தனை பேருக்கு முன்னாடி அதை சொல்றாங்க, நான் சொன்ன தவறான வார்த்தையை வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னாங்க. இது அறிஞருடைய பெருந்தன்மை. அப்பதான் சொல்லுவாங்க, மாணவனிடத்தில் தோற்பவனும் மனைவி இடத்தில் தோற்பவன் தான் உண்மையான ஆண்மகன்வாங்க. மாணவனிடத்திலே தோற்கக்கூடிய ஒரு ஆசிரியரும் மனைவி இடத்திலே தோற்கக்கூடிய கணவனும் தான் உண்மையான ஆண்மகன் அப்படின்வாங்க. எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, ஒரு மனைவி இடத்திலே கணவன் தோற்று போவது என்பது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, அங்க எந்த விதமான ஈகோ தேவையில்லை, நம்ம இன்னும் நீண்ட காலம் வாழ வேண்டியிருக்குது, வாழ்வாங்க வாழ வேண்டியிருக்குது, நிறைய குழந்தைகளை பத்தி சமுதாயத்தில் ஒரு கண்ணியமான குடும்பம் வாழ வேண்டியிருக்குது. அதனால அந்த நேரத்தில் எந்த விதமான ஈகோ கொள்ளாம ஒரு கணவன் மனைவி சுமூகமா வாழ வேண்டும். அதான் அல்லாஹ் சொல்றா, அப்படி பிரச்சனை ஏற்படக்கூடிய நேரத்தில் சுமூகம் மீறி பிரச்சனை ஏற்படுறதுல முதல்ல அவர்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்க அல்லாஹ் சொல்றான். முதல்ல அந்த பெண்களுக்கு அட்வைஸ் பண்ணணும், அட்வைஸ் பண்ணி கேட்கல, என்ன சொன்னாலும் மரமண்டல ஏற மாட்டேங்குது. ஏன்னா 20-25 வருஷம் அது வாழ்ந்த சூழ்நிலை வேற. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் அப்படித்தான், ஏன்னு சொன்னா கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் பாக்குறாங்க, இளைஞர்கள் கல்யாணம் பண்ணும் போது அப்படி இப்படி இருக்கிறாங்க, ஏதோ வரதட்சணை வாங்கிறாங்க, கல்யாணம் பண்ணி 1-2 வருஷம் ஆன பிறகு இவன்ட்டு கொஞ்சம் இஸ்லாமிய ஈடுபாடு வருது, கொஞ்சம் பேணுதல் வருது, கொஞ்சம் தக்குவா வருது, தன்னுடைய மனைவிட்டு அப்படி வரணும்னு எதிர்பார்க்கும் பொழுது அந்த மனைவிட்டு அங்க வர்றதில்லை. அதனால என்ன ஆகுது, அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில பிரச்சனை ஏற்படுது. ஏன், இவர் கொஞ்சம் பேணுதல் ஆசைப்படுறாரு, இஸ்லாமியமா இருக்க ஆசைப்படுறாரு, மனைவிட்டு அந்த இஸ்லாமிய உணர்வு இல்ல. அப்ப அந்த வரலங்கிற பட்சத்துல உடனே ஒரு முறுக்கிட்டு, என்ன உண்டு இஸ்லாமிய உணர்வே இல்ல, கோபப்படக்கூடாது, உனக்கே இப்பதான் வந்துருது புத்தி, உனக்கே இப்பதான புத்தி வந்துருக்குது. அப்ப மனைவி கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி 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 வர வைக்கணும், சொல்ல வேண்டிய நம்முடைய கடமை. அது திருந்தாத கழுதாது, என்ன சொன்னாலும் கேட்காது, அப்படின்னு ஒதுக்கிடா நம்முடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி இருக்காது, சந்தோஷம் இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி 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 நல்ல விஷயங்களை புரிய வைக்கணும், நல்ல இடங்களை கூட்டு போனோம், நல்ல பயான்களை கேட்க வைக்கணும், குரான படிக்க சொல்லணும், ஹதீச படிக்க சொல்லணும், போதனை செய்யணும், இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி சொல்லி அவர்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டியதான். அதெல்லாம் சொல்றா, அவர்களுக்கு உபதேசம் செய்யுங்கள். எவ்வளோ உபதேசம் பண்ணிட்டா சரத் அப்படிங்கிறாரு, சொல்லி 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 சோர்ந்து போயிட்டேன், நொந்து போயிட்டேன், கேட்கவே மாட்டேங்குது அப்படிங்கிறாரு. இப்ப அல்லாஹ் சொல்றான், படுக்கையை பிரிங்க, படுக்கை விட்டு பிரிச்சிருங்க, இவ்வளவு சொல்லி உங்க அட்வைஸ் கேட்கலையா, படுக்கை விட்டு பிரிச்சிருங்க. அந்த படுக்கையின் பிரிவு என்பது கணவன் மனைவிக்குள் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ஏன்னா இயற்கையாகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா பெண்களுக்கு ஒரு பொசசிவ்னஸ் கொடுப்பான், கணவன் மீது ஒரு அதிகமான ஈடுபாடு. படுக்கை பிரிக்கும் பொழுது ஆஹா நம்ம புருஷன் எங்கேயும் வேலி தாண்டிடுவானோ, படுக்கை வரை பிரிச்சுட்டான் வேலி தாண்டிடுவானோ அப்படிங்கிற ஒரு பயத்தை உள்ளத்துல போட்டுருவான். அந்த பயம் அவர்களுக்கு ஒரு சீர்திருத்தத்தை ஏற்படுத்தும், ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அல்லாஹ் சொல்றான், நீ பகல் பூரா சண்டை போடு, அவர் நைட்ல போய் சேர்ந்து படுத்துட்டா அப்புறம் என்ன பிரயோஜனம் இருக்குது, பண்ண அட்வைஸ் என்ன பிரயோஜனம் இருக்குது. இன்னைக்கு சைல்டு சைக்காட்ரிஸ்ட் சொல்லக்கூடிய குழந்தைகள் மனநல மருத்துவர்கள் சொல்றாங்க, எந்த கணவன் மனைவி சண்டை போடுறாங்களோ அவங்கிட்ட வளரக்கூடிய அந்த குழந்தைகள் பிற்காலத்தில் டிப்ரெஷன் உள்ள குழந்தையா வளருது, மென்டல் ஸ்ட்ரெஸ் மன அழுத்தம் உள்ளக்கூடிய குழந்தையா மாறுது. எந்த கணவன் மனைவி சண்டை போடுறாங்களோ அந்த சண்டையை பார்த்து பார்த்து வளரக்கூடிய குழந்தைகள் அவனுடைய வாழ்க்கையில மென்டல் ஆயிடுது, டிப்ரெஷன் ஆயிடுது. அதனால சைல்டு சைக்காட்ரிஸ்ட் உள்ளக்கூடிய குழந்தைகள் மனநல மருத்துவர்கள் சொல்றாங்க, நீங்க சண்டை போடுறதா இருந்தா குழந்தைங்க தூங்கினதுக்கு அப்புறம் நைட் 10 மணிக்கு மேல சண்டை போடுங்க,
குழந்தை தூங்கினதுக்கு அப்புறம் நைட் 10 மணிக்கு சண்டை போடுங்க அப்படின்றாங்க. ஆனா அங்க என்ன நடக்குதுங்க, குழந்தை முழிச்சிட்டு இருக்கும் சண்டை போடுவாங்க, குழந்தை தூங்கினதுக்கு அப்புறம் சமாதானம் ஆயிடுவாங்க. காலை முழிச்சு குழந்தை முழிச்சு பார்க்கும், ஏடா நேத்தா சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்ப எப்படி என்ன நினைச்சு அது தெரியாதுல்ல பாவம், என்ன அது தெரியாது. இது வந்து ஒரு பைத்தியகரத்தனமான சண்டை. அதான் அல்லாஹ் சொல்றான், அவருடைய படுக்கைகளை பிரிச்சிருங்க, கொஞ்ச நாளைக்கு படுக்கையை பிரிச்சு வைங்க, நீங்க தனியா படுங்க, அவங்க தனியா படுக்கட்டும். அப்படி படுக்க பிரிக்கும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படலாம். தனியா படுக்கணும் யோசிப்பீங்க, நம்ம ஏன் மனைவி தனியா படுத்திருக்கிறோம், என்ன காரணம், நமக்குள்ள என்ன பிரச்சனை, ஒரு சமயம் நம்மள்கிட்ட தப்பு இருக்குதோ, நம்ம நம்முடைய அப்ரோச்சை கொஞ்சம் மாத்திருமோ, நம்முடைய ஆட்டிடியூட மாத்தணுமோ என்று கணவனுக்குள்ளும் யோசனை வரும், மனைவிக்குள்ளும் சிந்தனை வரும். என்னண்டே நம்ம எதுவும் தப்பு பண்றோம், நம்முடைய கணவன் நம்முடைய படுக்கையை பிரிக்கிற அளவுக்கு நம்ம கணவனுக்கு வெறுப்பை ஏற்படுத்திட்டோம், அந்த எண்ணம் அவர்களுக்குள்ள மாற்றத்தை ஏற்படுத்தும். அதுவும் வேலைக்காமல அல்லாஹ் சொல்றான் ஸ்டெப் பை ஸ்டெப். முதல்ல அட்வைஸ், அவர் படுக்கை பிரிக்கிறது, மூன்றாவது அல்லாஹ் சொல்றான் அதையும் மீறி அவர்கள் உங்களுக்கு மாற்றமாக நடந்தால், வெளியே போகாதங்கிறீங்க வெளியே போறா, ஏத்துருக்க பையன் பேசாதீங்கிறீங்க பேசுறா, நான் அப்படிதான் நினைப்பேன் அப்படிதான் போவேன் அப்படிங்கிறா, அப்போ உங்களுக்கு உங்களுடைய கட்டளைகளை மீறி உங்களுடைய அனுமதியை மீறி அவர் சரியத்துக்கு முரணா நடந்தா, அல்லாஹ் சொல்றான் காயம் ஏற்படாதவாறு காலுக்கு கீழே லேசா அடிங்க. பலாரு முகத்தில் அடிக்க சொல்லல, ஏன்னா ஒரு சஹாபி ரதியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி கிட்ட யார சொல்லலாம், நான் கல்யாணம் பண்ண போற எனக்கு அட்வைஸ் பண்ணுங்கடாங்க ரசூலுல்லாஹ் நாளே வார்த்தை நான் நறுக்குன்னு நாளே வார்த்தை சொன்னாங்க. நீ உணவு உண்ணும்போது அவனுக்கு நல்ல உணவு கொடுக்கணும், நீ சாப்பிடும் போது நீ உடை உடுத்தும் போது அவளுக்கு நல்ல உடை உடுத்தணும். அதுக்கு அது அர்த்தம் அல்ல, ஏற்கனவே பலரும் சொல்லுவேன் என்ன அர்த்தம் சொல்லி, மனைவியோட உணர்வுல புரிஞ்சு நடந்துக்கணும். ஒரு கணவன் மனைவிக்குன்னு உணர்வுகள் இருக்குது, பெண்ணுக்குன்னு உணர்வு இருக்குது, அந்த உணர்வுல புரிஞ்சு நடந்துக்கணும். ஒலா தஹஜுருஹா இல்லா ஃபி பைத்திஹா, அவளை கண்டிக்கிறது அந்த நாலு சிவத்துக்குள்ளதான் கண்டிக்கணும். ஒலா ததரிபுகாலா வஜீஹா, எந்த காரணத்துக்கூட அவள் முகத்தில் அறையக்கூடாது அடிக்கக்கூடாது. இந்த நாலு விஷயங்கள சொல்ல சொன்னாங்க, அவளோட உணர்வுல மதிச்சு நடக்கணும் உணவு விஷயத்திலும் உடை விஷயத்திலும். மூணாவது சொன்னாங்க அவளை கண்டிக்கிறதா இருந்தா நாலு செவத்துக்குள்ள கண்டிக்கணும். நாலாவது சொன்னாங்க எந்த காரணத்து கூட அவளை அடிக்கக்கூடாது அப்படின்னாங்க. அப்போ அப்படி சொன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்க, இன்னைக்கு நாம என்ன பண்ணோம், பலார் பலன் அடிக்கிறோம், ஆனா அல்லாஹ் எப்ப அடிக்க சொல்றான், இந்த ரெண்டு வழிகளும் ஒத்து வரல, அட்வைஸ் பண்ணி கேட்கல, படுக்கையை பிரிச்சும் கேட்கல, மூன்றாவது வழி காயம் ஏற்படாத லேசா அடிங்க. அப்ப அந்த பெண்ணுக்கு ஒரு பயம் வரும், என்னண்டு ஓஹோ இனிமேல் நம்ம தப்பு செஞ்சுனா நம்ம புருஷன் அடிக்கவும் தயங்க மாட்டான் பொழுத்திருது அப்படிங்கிற என்ன வரும், அப்ப கொஞ்சம் மாற்றம் வரும். அதுக்கும் ஒத்து வரல, அதுக்கும் ஒத்து வரல. அல்லாஹ் சொல்றான் ஹக்கமம் மின் அஹ்லிஹி வ ஹக்கமம் மின் அஹ்லிஹா, கணவன் வீட்ல இருந்து ஒரு ஆளு மனைவி வீட்டுல ஒரு ஆளு மத்தியஸ்தம் பண்ணி ரெண்டு பேருக்கு கவுன்சிலிங் பண்ணணும். இப்ப இது வரைக்கும் பொறுப்பு யார் பொறுப்பு, கணவன் பொறுப்பு, அட்வைஸ் பண்றது, படுக்கை பிரிக்கிறது, காலுக்கில் அடிக்கிறது, இது வரைக்கும் கணவன் பொறுப்பு. இப்ப நாலாவது என்ன சொல்றான், இவ்வளவு செஞ்சோம் அது மனைவி இடத்துல ஏற்படலன்னு சொன்னா அப்ப பிரச்சனை எங்க இருக்க வாய்ப்பு இருக்குது, எங்க இருக்க வாய்ப்பு இருக்குது, கணவன் பிரச்சனை இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால எல்லாம் என்ன பண்றான், ரெண்டு பேருக்கு மத்தியஸ்தம் பேசக்கூடிய ஒரு கவுன்சிலிங் வாங்க வைங்க, ரெண்டு பேரையும் பேசுங்க, உன்ட்டு என்ன பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனை, ரெண்டு பேரும் தனித்தனியா பேசுங்க, பேசி கவுன்சிலிங் பண்ணும் பொழுது இந்த கவுன்சிலிங் மூலமாக மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. இங்கேயும் மாறல, இங்கேயும் தீரல பிரச்சனை. அஞ்சாவது வழி, முதல் என்னங்க அட்வைஸ், ரெண்டாவது படுக்கை பிரிக்கிறது, மூன்றாவது காயம் ஏற்படாதவாறு லேசான அடி, நாலாவது கவுன்சிலிங், எதுவுமே ஒத்து வரலடா. அஞ்சாவது தான் அல்லாஹ் சொல்றான் தலாக் சொல்லுங்க. அந்த தலாக் எப்படி சொல்லணும், தலாக் தலாக் தலாக், முத்தலாக் இத்தலாக் பத்தலாக் இப்படி அல்ல, தலாக் எப்படி சொல்லணும், ஒரு கணவன் மனைவி தலாக் சொல்லுவதா இருந்தால் வெயிட் பண்ணணும், வெயிட் பண்ணணும். எப்படி வெயிட் பண்ணணும், மனைவிக்கு மாதவிடாய் முடிஞ்சு அந்த மாதவிடாயில சுத்தமாகி சுத்தமான பிறகு ரெண்டு பேரும் வீடு கூடாமல் அந்த நிலையில தலாக் சொல்லணும், இதுதான் சரியான தலாக். மாதவிடாய் சுத்தமாகி மாதவிடாய் முடிஞ்சு சுத்தமாகி அதற்கு பிறகு ரெண்டு பேரும் வீடு கூடக்கூடாது. ஏன் இப்படி தலாக் சொன்னாதான் அந்த பெண் கர்ப்பம் இல்லாத நிலையில் தலாக் சொல்ல வாய்ப்பு ஏற்படும். இல்ல நீ வீடு கொண்டதுக்கு அப்புறம் தலாக் சொன்னா தலாக்கு அப்புறம் கர்ப்பமாக வாய்ப்பு இருக்குது. கர்ப்பமாட்டா எத்தனை நாள் இதா இருக்கணும், எத்தனை கிட்டத்தட்ட 9 மாசம் 10 மாசம் இதா இருக்கணும். அப்ப அந்த ஒரு சிரமம் பெண்ணுக்கு ஏற்படக்கூடாதுங்கிறதுக்கு அல்லாஹ் சொல்றான், மாதவிடாய் முடிஞ்சு சுத்தமான பிறகு வீடு கூடாத நிலையில் ஒரு தலாக் சொல்லணும். ஒரு தலாக் சொல்லியாச்சு, ஒரு தலாக் சொல்லியாச்சு, சொன்ன பிறகு இப்ப அந்த பெண்ணு தனியா இத்தால போய் இருந்தோம். இந்த தலாக் சொன்ன பிறகு சொல்லப்பட்ட பிறகு உள்ள இந்த நிலை வருது பாருங்க, ரெண்டு பேர்த்து பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இது மாற்றத்தை ஏற்படுத்துங்கிற கதை இல்லைங்க, எங்களுடைய ஷரீர்கோட்ல பாத்துருக்கோம். ஷரீர்கோட்ல 1500 வழக்கு நடந்துட்டு இருப்போம், 1500 வழக்கு நடந்துட்டு இருக்குது சகோதரர்களே. எந்த சமாதானத்துக்குமே ஒத்து வராது, எவ்வளவு சொல்லி பார்ப்போம், அட்வைஸ் பண்ணி ஒத்து வராது.
கடைசியில அந்த கணவன்ட்ட சொல்லுவான், சரிப்பா ஒரு தலாக் சொல்லுப்பா அப்படின்னு. ஒரு தலாக் சொன்ன உடனே ஒடியாருவாங்க அங்கிருந்து. என்னன்னு கேட்டு சொல்லுங்க, நான் என்ன சொன்னாலும் ஒத்துக்கிறேன், தண்ணி கொடுத்தலாம் வேணாம், அவரோட சேர்ந்தே வாழ்றேன், அவங்க அம்மாக்கு நல்லா கிருமை செய்யறேன், சேர்த்து வைங்கன்னு நிற்பாங்க. அதே மாதிரி கவுன்சிலிங் இருந்து பாருங்க, சுபஹானல்லா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய இந்த தீர்வு ஒரு உலகத்துக்கே உன்னதமான தீர்வு. கவுன்சிலிங் இப்ப கண்டுபிடிச்சதல்ல, 1400 வருஷம் அல்லாஹ் சொன்ன வார்த்தை, அதுக்கு இப்ப பேர் இங்கிலீஷ்ல வச்சிருக்காங்க கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லி. என்ன பண்ணுவோம், ஒரு தனி ரூம் இருக்கு, கவுன்சிலிங் ரூம்ல ரூம் இருக்கு, ரெண்டு பேரும் உள்ள போன அனுப்பி விட்டுருவோம். ஏன்னா ரெண்டு பேரும் பிரிஞ்சு 1 வருஷம் ஆயிருக்கும் 2 வருஷம் ஆயிருக்கும், ரெண்டு பேருக்கும் பேசுறதுக்கு வாய்ப்பே இருக்காது. இங்க இவன் அம்மா இவனை சைத்தானை ஏத்தி வச்சிருப்பா, அங்க அவ அம்மா சைத்தானை ஏத்தி வச்சிருப்பா, ரெண்டு பேரும் சைத்தான் ஏறி அப்படி நிப்பாங்க. இப்ப ரெண்டு பேரும் உள்ள போய் ரூம்ல போய் நீ சண்டை பண்ணுமா, உள்ள போய் அடிச்சிட்டு வாங்க போங்க அப்படின்னு அனுப்பி விட்டா, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ரெண்டு பேரும் சிரிச்சிட்டு வெளியே வருவாங்க, நாங்க வாழ்றாங்க அப்படின்ட்டு, நாங்க வாழ்றாங்க வருவாங்க. ஏன்னா முதல்ல நம்ம ஜட்ஜி வருவாங்க, ஹைகோர்ட்டுக்கு போயிட்டாங்க, முதல்ல ஹைகோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஜட்ஜி வருவாங்க ஷரீர் கோர்ட்ல, அவங்க கூட சொல்லுவாங்க, போனா அந்த ரூமுக்குள்ள போனா வரத்துக்கு 1/2 மணி நேரம் ஆயிடும், 1/4 மணி நேரம் ஆயிடும். ஜட்ஜி சொல்லுவாங்க, ஹசரத் என்ன சத்திய பொழப்பே மாத்திட்டீங்களா அப்படிங்குவாங்க. எதுக்கு சொல்றேன்னா, அல்லாஹ் ரப்பல்லாஹ்னு சொல்லக்கூடிய இந்த கவுன்சிலிங் இருந்து பாருங்க, இது அற்புதமான தீர்வு. இது இது நாங்க அனுபவத்துல சொல்றோம். அப்படியே முறுக்கிட்டு வருவாங்க, நான் வாழ முடியாது, நாங்க பிரிஞ்சு போறோம், தலா கொடுங்க குலா கொடுங்க என்ன பண்ணுவோம் அட்வைஸ் பண்ணிட்டு இப்ப உள்ள போய் சண்டை போட்டு வாப்போம். அங்க அம்மா வெளியே போ, அம்மா பாப்பா வெளியே அனுப்பிடுவோம், வெளியே போ, யாரும் உள்ள தலையிடாது, அவங்க ரெண்டு பேரும் பிரச்சனை அவங்க தீர்த்துக்கிட்டோம் அப்படின்னு உள்ள போய் ரெண்டு பேரு. அவன் சில சமயம் நான் ஒரு தடவை ஒரு கேஸ் பார்த்தோம், காலை பிடிச்சி கெஞ்சான், பொண்டாடி காலை பிடிச்சி, முன்னாடி எல்லாரும் கெஞ்ச முடியுமா, தனியா ரூம்ல கெஞ்சான், அவளுக்கு ஆசிரம் புருஷன் காலை பிடிச்சி கெஞ்சாரு, சிரிச்சுட்டு நாள் வாழ்றாங்க அப்படின்னு வெளியே வர்றாங்க. எதுக்கு சொல்றா, இதுல தப்பு கிடையாது, இதுல தவறு கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு கவுன்சிலிங்கிற அழையான அழகான முறையை கொடுத்திருக்கான். ஆ, இதையெல்லாம் மீறி முடியலங்கிற பட்சத்தில் ஒரே தலாக் சொல்லணும். ஆ, அந்த ஒரு தலாக் சொன்ன பிறகு ரெண்டு பேரும் பிரிஞ்சிடணும். பிரிஞ்சு இந்த பெண்ணு 3 மாசம் இதா இருக்கணும். இந்த 3 மாசம் இதா பீரியட்ல, இந்த 3 மாசம் இதா பீரியட்ல இவங்களுக்குள்ள ஏதாவது மன மாற்றங்கள் ஏற்பட்டு, சரிங்க நம்ம சேர்ந்து வாழலாம் அப்படி மன மாற்றம் ஏற்பட்டு கணவனும் ஒத்துக்கிட்டு மனைவியும் ஒத்துக்கிட்டாங்கன்னா ரெண்டு பேரும் அப்படியே சேர்ந்து வாழலாம், எந்த விதமான ஃபார்மாலிட்டி கிடையாது. எப்போ இந்த 3 மாசத்துக்குள்ள முடிவு எடுத்தாங்கடா, 3 மாசம் தாண்டிடுச்சுன்னா ரெண்டு பேரும் ரீமேரேஜ் பண்ணிக்கணும், மறுபடியும் என்ன பண்ணும், புதுசா நிக்கா செஞ்சுக்கணும். எப்போ ஒரு தலாக் சொல்லியிருந்தா, சரி ஒரு தலாக் சொல்லிட்டாங்க, ரீமேரேஜ் பண்ணிட்டாங்க, அல்லது இதா முடியறதுக்கு முன்னாடியே அப்படியே வாழ்ந்துட்டாங்க, இன்னொரு தலாக் சொல்லாமா, இன்னொரு தலாக் சொல்ல வாய்ப்பு இருக்குது. இதே மாதிரி இன்னொரு தலாக் சொல்றதுக்கு, அதான் அல்லாஹ் சொல்றான், அத்தலாக்கு மரத்தானி, தலாக் என்பது 2 முறை. மூணாவது தலாக்கு சொல்லிட்டான் அப்பதான் ரொம்ப பாரதூரமான ஃபார்மாலிட்டி. என்ன பாரதூரமான ஃபார்மாலிட்டி, 3 தலாக் எப்படி சொல்லணும், முதல்ல ஒரு தலாக் சொல்லணும், ஒரே தலாக் தான் சொல்லணும், அதான் சரியத்துடைய முறை, அந்த தலாக்க சொல்லணும், பிரிஞ்சிடணும், பிரிஞ்சா பிரிஞ்சா அப்படியே வாழ்ந்துடலாம், இல்ல மறுபடியும் சேர்ந்து வாழலாம், சேர்ந்து வாழலாம். சரி, 10 வருஷம் கழிச்சு ரெண்டு பேரும் புத்தி வருது, 10 வருஷம் கழிச்சு அவளும் ஒரு ஆம்பளை ஒன்னொரு ஆம்பளை போய் கல்யாணம் பண்றா, கல்யாணம் பண்ண பாக்க, ஆஹா எலிட்டே தப்பிச்சு புள்ளிட்ட மாட்டிக்கிட்டமே, அவனே பரவாயில்ல போல தெரியுதே, இந்த பாவி அதோட மோசமா இருக்கிறானே அப்படின்னு இவன் இன்னொரு கல்யாணம் பண்ணுவான். ஆஹா, இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, வெல் நோன் டெவில் இஸ் பெட்டர் தன் அன்னோன் ஏஞ்சல், முன்ன பின்ன தெரியாத ஒரு தேவதையை விட தெரிஞ்ச பேய் பரவாயில்ல, இந்த தெரிஞ்ச பேயை பரவாயில்ல போடுத்துருது, தெரியாத ஏஞ்சலை விட அப்படின்னு சொல்லி அவனும் யோசிக்கிறான். 10 வருஷம் கழிச்சு ரெண்டு பேருக்கு புத்தி வருது, இவனும் அந்த பொண்ணோட தலா கூட்டுறானோ, ஏதோ குழா வாங்கினாலும் அந்த பொண்ணு தலாக்கிடும், மறுபடியும் ரெண்டு பேர் சேர்ந்து வாழ முடியுமா அப்படின்ட்டா, மறுபடியும் சாதாரணமா ரீமேரேஜ் பண்ணா போதும், சாதாரண ஒரு மேரேஜ் பண்ணா போதுமானது. எப்போ இந்த பழைய கணவன் மனைவி திரும்பம் சேர்ந்து வாழ்றதா, அதனாலதான் சகோதரர்களே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரே தலாக் சொல்லுங்க, ஒரு தலாக் சொல்லுங்க, அதோட விட்டுருங்க, நீங்க சேர்ந்து வாழ்றீங்களோ வாழ்லயே விட்டுருங்க. இதே தெரியாம இன்னைக்கு நிறைய ஜமாத்துகள்ல இருக்கிற இந்த முத்தவள்ளிகள் பூரா பாத்தீங்கன்னா, முக்காவாசி முத்தவள்ளிகள், முட்டாள் முத்தவள்ளிகள், அவனுக்கு சரியத்தும் தெரியறதில்ல, மார்க்கம் தெரியறதில்ல. ஒரு தலாக் சொன்னா, ஒரு தலாக் ஏத்த முடியாது, 3 தலாக் சொல்லுப்பா, 3 தலாக் சொல்லு, ஹராமான தலாக் சொல்லு, 3 தலாக் ஒரே நேரத்தை சொல்றது ஹராம், 3 தலாக் ஒரே நேரத்தை சொல்றது ஹராம், இது தெரியறதுல. ஒரு தலாக ஏத்துக்க முடியாது, 3 தலாக் சொல்லு. நாங்க ஷரியத் கோர்ட்ல இவர் தன்னுடைய மனைவியை ஷரியத் முறைப்படி 1 தலாக் சொல்லிவிட்டார் அப்படின்னு ஆர்டர் போட்டு கொடுத்தா, இதை கொண்டு போய் ஏதாவது 2வது ரீமேரேஜ் பண்றது ஏதாவது ஜமாத்துல காட்டினா, இது செல்லாதுப்பா, யாரு அந்த முட்டாள் புத்தோடி உட்காந்துக்கிட்டு, இது செல்லாது, 1 தலாக சொல்றது, 3 தலாக் வாங்கிட்டு வா,
அஜத் வேணும், அஜத்தை கொடுக்குற தலாக்கு மூணு தலாக்கு, அஜத் மூணு தலாக்கு வாங்கிட்டு அப்போ. இந்த மாதிரி மார்க்கம் தெரியாம அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மார்க்கம் எவ்வளவு அழகான மார்க்கம், எவ்வளவு எளிமையான மார்க்கம். இப்ப முந்தானத்துல போதும் ரமதான்ல வந்து சரியத் கூட வைக்கிறது இல்ல, ரமதான் போட்டு மண்டே போட்டு உடைக்க முடியாது, தகராறு பார்த்துட்டு முடியாது, வைக்கிறது இல்ல. ரெண்டு மூணு வாரம் ரமதானுக்கு முன்னாடி தொடர்ந்து வெளியூர் ப்ரோக்ராம் அதிகம் ஆனதுனால மூணு வாரம் வைக்கிறதுனால கேஸ் நிறைய தேங்கி போட்டு ரமதான்ல ஒரு இந்த வாரம் ஒரு சரியத் கூட வச்சிருந்தோம். ஒரு கேஸ்ல வந்து நின்றுகிட்டு அந்த பொண்ணு வந்து தலாக் கேக்குது, தலாக் கேக்குது, அவர் கணவர் தலாக் கொடுக்க மாட்டேங்கிறாரு. அப்ப அந்த பொண்ணுக்கு அட்வைஸ் பண்றோம், ஏமா என்ன பிரச்சனை சொல்லுமா, அவருக்கு இல்லங்க தலாக்கு வாங்கிட்டாங்க, எனக்கு அவருடைய தலாக்கு வாங்கிட்டாங்க, ஏன்னா பாக்கெட் வச்சு தலாக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு தலாக்கு வாங்கிட்டாங்க. அவருக்கு எவ்வளவு அட்வைஸ் பண்றோம், அவர் இல்ல சார் எங்களுக்கு எந்த பிரச்சனை, கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க கேப்பா சேர்த்து வைங்க அப்படிங்கிறாரு. அந்த பொண்ணு வெளியே போய் அவங்க அப்பாட்ட சொல்லிடுச்சு, அது தலாக்கு வாங்கி தர மாட்டேங்கிறாரு. நேரம் வந்தாரு, கே சார் தும்மே போல்தே சோ தலாக்கு லேக்க தேவையோ, நான் யோ ஓ மகளுக்கு நான் தலாக்கு கொடுக்க முடியாதுப்பா, மருமகன் தான் கொடுக்கணும். சகோதரர்களே, விவரம் தெரியாம மார்க்கம் தெரியாம தலாக்கனை ஈஸியா கொடு வாங்கி கொடு, அது என்ன பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுக்குற மாதிரி முட்டாய் சாப்பிட மாதிரி நினைச்சுக்கிறாங்க. இது தலாக் என்பது பாரதூரமான விஷயம், அதுதான் ரசூலா சொன்னாங்க, அபுகதுல் ஹலால் இலல்லாஹி அத்தலாக். அல்லாஹ் எத்தனையோ விஷயங்கள் ஹலால் ஆக்கியிருக்கிறான், அல்லாஹுக்கு கோபமான ஹலால் எது தெரியுமா, கோபம் மூட்டக்கூடிய ஹலால் தலாக் தான் அப்படின்னாங்க. இன்னொரு சொன்னாங்க, தலாக் சொல்வதன் மூலமாக, தலாக் சொல்வதன் மூலமாக அல்லாவுடைய அரிசி நடுங்குதுன்னாங்க, அல்லாவுடைய அரிசியில் நடக்குது நாங்க, அவ்வளவு மோசமான வார்த்தை தலாக்குங்கிறது. இன்னைக்கு இந்த தலாக்குங்கிறது மாதிரி என்ன ஆயிப்போச்சுன்னா, எங்களுடைய அனுபவத்தில் சொல்றோம், தலாக்கை விட மோசமா அதிகமா வருது ஹுலாக்கள். ஹுலானா என்ன, தலாக்குங்கிறது ஒரு கணவன் தன்னுடைய மனைவிய பிடிக்கல அப்படின்னு சொல்லி தலாக்கு சொல்றது. ஹுலா என்பது மனைவி கேட்கறது, மனைவி அப்படின்னு எனக்கு பிடிக்கல இவனை இவன் ஹுலா வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி. அப்படி ஹுலா கேட்பதற்கென்று ஷரிய சில சட்டங்களை வகுத்து கொடுத்துருக்குது, சரியா சில சட்டங்களை வகுத்துருக்குது. இதெல்லாம் வந்து குலா கேட்பதற்கான சட்டங்கள், இந்தந்த காரணங்கள் இருந்தா நீ ஒரு பெண் வந்து கணவன்ட்டு குடிகாரனா இருக்கிறான், அடிக்கிறான், சாப்பாடு தர மாட்டேங்கிறான், வஜீபனை தர மாட்டேங்கிறான், இந்த மாதிரி சரியத்துல சட்டங்கள் இருக்குது. அப்ப இந்த சட்டங்கள்ல ஆண்மை இல்ல, மனைவி திருப்திப்படுத்த முடியல, இந்த மாதிரி காரணங்களால ஒரு பெண் என்ன கேட்கலாம், குலா கேட்கலாம். ஆனா இன்னைக்கு இந்த மாதிரி எந்த காரணம் இல்லாம ஈஸியா அதிகமா பெண்கள் வந்து குலா கேட்கறாங்க, ஈஸியா எனக்கு வாழ முடியாது குலா கொடு, நான் வாழ முடியாது குலா கொடு, ஈஸியா அதிகப்பா இன்னைக்கு வந்து தலாக்கை விட குலாக்கள் அதிகமாயிடுச்சு. என்ன காரணம் பாத்தீங்கன்னா, பெரும்பாலும் அந்த பெண்ணுடைய தாய்மார்கள், பெண்ணுடைய தாய்மார்கள் அவங்க மிஸ்கைடன்ஸ் பண்ணி. இன்னைக்கு நம்ம பல கேஸ்ல பாத்தீங்கன்னா, ஹசரத் என் பொண்டாடி ரொம்ப நல்லவ ஹசரத், அவளுக்கு எடுக்கிறது பூரா அவங்க அம்மா தான் ஹசரத், நீ கேள்விப்பட்டிருக்கீங்களா? சில பேர் பாக்குறாங்க, கேள்வியெல்லாம் பண்ணல, அது எங்க வாழ்க்கையில் நடக்குதுங்க மாதிரி பாக்குறாங்க. இது நாங்க எங்க போய் கேள்விப்படுறது, எங்க வாழ்க்கையில் நடக்குது, என் பொண்டாடி ரொம்ப நல்லவ, அவளை கெடுக்கிறதே அவங்க அம்மா தான். இந்த மாதிரி நிறைய வழக்குகள், காரணம் நினைச்சோம்னா இந்த தாய்க்கு மார்க்கம் தெரியல, ஒன்னும் தெரியறதில்ல, இல்லற வாழ்க்கை தெரியறதில்ல, தன்னுடைய பிள்ளைய வாழ்க்கை பாழாப்படும் அதை பத்தி கவலை இல்ல, ஏதோ சில ஈகோக்கள்னால குடும்பங்கள் ஏற்பட்ட பிரச்சனைனால தலாக்கு வாங்கிட்டு வாடி, ஆண்டு குலா வாங்கிட்டு வா, நம்ம தலை உனக்கு வேற மாப்பிள்ள பார்த்து வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பெரும்பாலான தாய்மார்கள் இன்னைக்கு பெண் பிள்ளைகளை வழிகெடுக்கிறாங்க. அருமை சகோதரர்களே, இதற்கெல்லாம் அல்லாஹ் தீர்வா சொல்றான், தலாக் என்பது ஹுலா என்பது இதுதான் ஷரியத்து முறை, இதுதான் ஷரியத்து முறை. அப்ப முதல்ல ஒரு தலாக் எப்ப சொல்லணும், அது அவள் மாதவிடாய் முடிஞ்சு அவள் இல்லற வாழ்க்கையை ஈடுபடாத நிலையிலே ஒரு தலாக் சொல்லணும். ஒரு தலாக் சொல்லி அப்படியே விட்டுனா விட்டுரலாம், மூணு மாசத்துக்குள்ள மறுபடியும் வாபஸ் ஆனா வாபஸ் ஆகிட்டு சேர்ந்து வாழலாம், இதுதான் ஷரியத்து முறை. இந்த மாதிரி மூணு முறை செய்யலாம், இந்த மாதிரி அல்லாஹ் எத்தனை முறை அனுமதிக்கிறான், மூணு முறை அனுமதிக்கிறான். மூணாவது முறையும் தாண்டிடுச்சுன்னு சொன்னா, மூணாவது முறை தலாக்கு கொடுத்துறா, இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அந்த பெண்ணு வேறொரு ஆணை கல்யாணம் பண்ணி அவங்க ரெண்டு பேருக்கு வாழ்க்கை இல்லற வாழ்க்கை நடந்து, அதற்கு பிறகு அந்த கணவன் அந்த மனைவியை தலாக்கு விட்டு, அதற்கு பிறகு அந்த பெண்ணுடைய இதா முடிஞ்ச பிறகுதான் இந்த ஃபர்ஸ்ட் கணவன் என்ன பண்ண முடியும், கல்யாணம் பண்ண முடியும். அல்லாஹ் ஏன் இப்படி பாரதூரமா வச்சா அப்படின்னா, மூணு தலாக்கு அவசரப்பட்டு கொடுக்காத. இத இந்த சில முட்டாள் ஜமாத்துகள் என்ன பண்ணுவாங்கட்டாக்கா, மூணு தலாக்கு சொல்லிட்டியாப்பா மறுபடியும் வாழ்ந்து வந்த பொண்ணோட சரி இந்த உட்காந்துருக்கப்போ 70 வயசு கிழமை பிடி, அந்த 70 வயசு கிழமை பிடிச்சி அவன் அக்ரிமெண்ட் பேரு கல்யாணம் தான் பண்ணி வைப்போம், நாளைக்கு தலாக்கு சொல்லிடணும் அப்படிங்கிற கண்டிஷன் பேர்ல அவருக்கு ஏதாவது காசு கொடுத்து நடக்குது. சில ஜமாத்துகள்ல, சில ஜமாத்துகள்ல தகலீல் சொல்றாங்க, இதுக்கு ஹலால் ஆக்கி வைக்க தகலீல்ங்கிற முறை நடக்குது. அந்த 70 வயசு கிழவனை கூப்பிட்டு கல்யாணம் பண்ணி வச்சிருது, மறுநாள் அவன் தலாக்கு கூட சொன்னா அவன் விட மாட்டேன்டுவான், அவன் விட மாட்டேன்டுவான்.
போடாடா தலா கொடுதாவது, நான் எப்படி தலா கொடுப்பேன் அப்படின்றான். அவரை மாடியில் முழிக்க வேண்டியது. அதனால சகோதரர்களே, இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விளையாட்டாக எடுக்காதீர்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கேவலமா எடுக்காதீங்க. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை உங்களுக்கு விளையாட்டு இல்ல, கேலி பரிகாசம் பண்றதுக்கு அப்படி விளையாட்டா எடுத்தீங்கன்னா நீங்க இல்ல, அல்லாஹ்வுடைய எதிரிகள், இஸ்லாமுடைய எதிரிகள் இஸ்லாத்தை கேவலப்படுத்துறாங்க, இஸ்லாத்தை கேலி பரிகாசம் பண்றாங்க. அதனாலதான் சகோதரர்களே, தலாக்குடைய சட்டங்களை தெரிஞ்சிருக்க வேண்டிய கட்டாய அவசியம் ஒவ்வொரு முஸ்லீமும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் அந்த தலாக்குடைய முறையை சொல்லி சொல்றான் பாருங்க. வைதா தல்லக்கத்தும் நிசா, நீங்கள் பெண்களை தலா கொடுத்து விட்டால் பகலகுன்ன, அவருடைய தவணையை முடிஞ்சிருச்சு, மூணு மாசம் இதான் முடிஞ்சு போச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த பெண் என்ன பண்ணலாம், விருப்பப்பட்டா வேற ஆன கல்யாணம் பண்ணிக்கலாம். இவன் என்ன பண்ணுவான், அந்த நேரத்தை குறுக்க பின்னிட்டு, இந்த மாதிரி ஏன் பொண்டாட்டி நீ கல்யாணம் பண்ணக்கூடாது, இவன் போய் குறுக்க பின்னிப்பான், நீ தான் தலாக்கு முடிஞ்சு போச்சே, கோட்டா முடிஞ்சு போச்சு, உன நீ அன்வேலிட் ஆயிட்ட, முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் என்ன ஏன் பொண்டாட்டிட்டு. அல்லாஹ் சொன்னான், ஓலா தாதுலுஹுன்ன யன்கிஹன அஸ்வாஜன், அவங்க வேறொரு கணவனை திருமணம் முடிப்பதற்கு நீங்கள் போய் தடுக்க கூடாது. இதா தராதோ பைனஹும் பில் மஅரூஃபி, அவர் உங்களுக்கு மட்டும் உங்களை விரும்பி தான் அவர்கள் ரெண்டு பேரும் புதுசா கல்யாணம் பண்ற அந்த கணவனோ இந்த பெண்ணோ விரும்பி ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் விரும்பி கல்யாணம் பண்ணும் பொழுது நீங்க போய் குறுக்க நிக்க கூடாது. தாலிக்க யுஆது பிஹி மன் கான மின்கும் யுஃமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வை மறுமையினாலே ஈமான் கொண்ட மக்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய உபதேசம் இது அப்படின்னு சொல்லிட்டு, தாலிக்கும் அஸ்காலக்கும் அத்தஹர், இதுதான் உங்களுக்கு பரிசுத்தமான வாழ்க்கை வழிவகுத்து கொடுக்கும். அல்லாஹ் யாலமும் அன்டும் லா தாலமோன், அல்லாஹுக்கே எல்லாம் தெரியும் உங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தலாக்கு விட்டாச்சு, குழந்தை என்ன ஆகிறது, ரெண்டு பேரும் நீ பிரிஞ்சிட்ட, நீ பிரிஞ்சிட்ட, குழந்தை எங்க போறது? அல்லாஹ் குழந்தையுடைய சட்டத்தை சொல்றான், ஒல்வாலிதாத்து, ஒல்வாலிதாத்து, குழந்தையுடைய தாய்மார்கள், யுருதியான அவுலாதஹுன்ன, அவர்கள் தான் தங்களுடைய குழந்தைகளுக்கு பால் கொடுக்க வேண்டும். அந்த தாய்மார்கள் தான் தங்களுடைய குழந்தைகளுக்கு பால் கொடுக்க வேண்டும். நான் இதால இருக்க பீரியட்ல அல்ல தலா கொடுத்த பிறகு ஓம் புள்ள இதுக்கு நான் ஏன் தலா கொடுக்குற பால் கொடுக்கணும் அப்படின்னு தாய் சொல்லக்கூடாது. தாய் என்ன பண்ணும், ஏன்னா இன்னைக்கு நம்ம சமுதாயத்துல ஒரு தாய்ங்கிற பிள்ளை மேல பாசமா இருப்பா, அன்பா இருப்பா, அதெல்லாம் உண்டு. ஆனா அரபு கலாச்சாரத்தை பார்த்தா அந்த பிள்ளைய யாருடைய பிள்ளையா தான் பாப்பாங்க, யாருடைய பிள்ளைய பாப்பாங்க, தந்தையுடைய பிள்ளையா தான் பாப்பாங்க. நீ பெத்த பிள்ளை தான், உன் பிள்ளை தானே, தூக்கிட்டு போ அப்படின்றவா தாய், நான் எதுக்கு பால் கொடுக்கணும் அப்படின்றவா. அதான் அல்லாஹ் சொல்றா அப்படி சொல்லக்கூடாது. வாலிதாத்து அந்த பெண்கள் தான் இருதயின் அவுலாதகுன்ன, தங்களுடைய குழந்தைகளுக்கு பால் கொடுக்க வேண்டும். அதிகபட்சம் எவ்வளவு கொடுக்கலாம், ஹவுலைனி காமிலைனி லிமன் அராத ஐயுத்திமரதா, பரிபூர்ணமா குழந்தைகளுக்கு பால் கொடுக்கணும் ஆசைப்படுறவங்க இரண்டு வருடங்கள் வரை பால் கொடுக்கலாம். கம்பல்சரி இரண்டு வருடங்கள் கொடுத்தாலும் கம்பல்சரி இல்ல, பரிபூர்ணப்படுத்தணும் குழந்தைகளுக்கு பாலை வந்து பரிபூர்ணமா பால் கொடுக்கணும், தாய்ப்பால் கொடுக்கணும் நினைக்கிறவங்க இரண்டு வருடங்கள் வரை கொடுக்கலாம். அந்த இரண்டு வருடங்கள் பால் குடிக்கும் வரை உள்ள அந்த காலத்துக்கு அலல் மௌலூதி லஹு ரிஸ்கு ஹுன்ன வ கிஸ்வத்து ஹுன்ன பில் மாரூஃபி, இந்த பெண்ணுக்கு அவள் குழந்தைக்கு பால் கொடுக்கிற வரைக்கும் இந்த பெண்ணுக்கு தேவையான உணவு, இவளுக்கு தேவையான சாப்பாடு, இதெல்லாம் கொடுக்க வேண்டிய யாருடைய கடமை, கணவனுடைய கடமை. அவன் கொடுக்கணும், மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும், மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும். அவன் வந்து இந்த மனைவி கொடுக்கணும். எப்போ அதாவது குழந்தை இல்லாதவளா இருந்தால் இதா பீரியட் வரைக்கும், தலாக்கு சொல்லிட்டானுங்களேன், மூணு மாசம் வரைக்கும் ஜீவனாம்சம் யாரு கொடுக்கணும், கணவன் கொடுக்கணும். குழந்தை உள்ளவனா இருந்தா குழந்தைக்கு எவ்வளவு காலம் பால் கொடுப்பாலோ அது வரைக்கும் ஜீவனாம்சம் கொடுக்கணும். இது சரியத்திலே சட்டம். குழந்தைக்கு அது வளர்ந்த ஆளாகிற வரைக்கும் கொடுக்கணும், குழந்தைக்கு வளர்ந்த ஆளாகிற வரைக்கும் குழந்தைக்கு சாப்பாடு, தங்குறது, படிப்பு எல்லாமே செலவு யாரு தான் கொடுக்கணும், கணவன் தான் கொடுக்கணும். இது சரியத்திலே சட்டம். இதற்கு மாற்றமா ஒரு 20-30 வருஷம் இருக்கும் நினைக்கிறேன், நிறைய இளைஞர்கள் தெரிஞ்சிருக்காது, ஷாபானு வழக்குன்னு ஒரு வழக்கு வந்துச்சு. ஷாபானு வழக்கு கேள்விப்பட்டீங்களா, ரொம்ப பிரபலமா இந்தியாவில் பெரிய பிரச்சனையாச்சு. அந்த ஷாபானு வழக்குல ஷாபானுங்கிற ஒரு பெண்ணு கோர்ட்ல போய் கேஸ் போடுது. என்னன்னு சொன்னா, என் கணவர் என்ன தலாக்கு விட்டாரு, ஷேக் முகமது ஏதோ பேர் கணவர் பேர் தலாக்கு விட்டாரு, அவன் வந்து எனக்கு ஜீவனாம்சம் தரமாட்டேங்கிறான் அப்படின்னா, இஸ்லாமிய ஷரிய சட்டத்தில் ஒரு பெண் தலா கொடுக்கப்பட்டு விட்டால் அவளுக்கு என்ன கிடையாது, என்ன கிடையாது, ஜீவனாம்சம் கிடையாது. ஆனால் இந்தியன் லா படியும் ஹிந்து சட்டப்படியும் ஒரு பெண்ணை ஒரு கணவன் தலாக்கு சொல்லிட்டாண்டாக்கா காலாகாலத்துக்கு என்ன கொடுக்கணும், சாவர வரைக்கும் என்ன கொடுக்கணும், ஜீவனாம்சம் கொடுக்கணும். இது இந்துக்களுடைய சட்டம். ஷரிய சட்டத்தில் ஜீவனாம்சம் பெண்ணுக்கு தேவையில்லை, கொடுக்க கூடாது, கொடுக்க தேவையில்லை, கொடுக்க கூடாது. இது ஷரியத்திலே சட்டம். இதுல எதுங்க சரியாப்படுது, எது சரியாப்படுது, சும்மா இஸ்லாம்னு சொல்லக்கூடாது, யதார்த்தமா பார்த்தா எது சரியின்படுது. ஒரு தலாக்கு விடப்பட்ட பெண், பாதிக்கப்பட்ட பெண், காலாகாலத்தும் ஒரு கணவன் அவளுக்கு வந்து ஜீவனாம்சம் கொடுக்கறது சரியா, இல்ல மூணு மாசம் ஜீவனாம்சம் கொடுப்பேன் அதோட கொடுக்க மாட்டேன் அப்படி தலாக்கு சொல்லிவிட்டு ஜீவனாம்சம் கொடுக்க விட்டு போறது சரியா? வெளிப்படையா பார்க்கும் பொழுது இந்தியன் லாவும் இந்துக்கள் சட்டம் தான் நமக்கு சரியானதா தெரியும். அந்த சட்டம் சரியானது. எந்த சட்டம்,
இந்து சட்டம் இந்துலால உள்ளது, இந்திய இந்து மேரேஜ் ஆக்ட்ல உள்ளது, சரியானது. யாருக்கு தெரியுமா? அந்த பெண் இரண்டாவது கல்யாணம் பண்ணது ஹராம்னு சொல்லுது பாருங்க அந்த இந்து சட்டத்துக்கு. ஆனா அல்லாஹ்வுடைய மார்க்க என்ன சொல்லுது? தலாக் விட்டுட்டானா, நீ டைவர்ஸ் வாங்கிட்டியா, இதான் முடிஞ்ச பிறகு நீ என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம், நீ ரீமேரேஜ் பண்ணிக்கலாம். உனக்கு எப்ப ஷரியத் ரீமேரேஜ் அனுமதி கொடுத்துருச்சோ அப்ப அவன்கிட்ட காசு உனக்கு, அவன் யாரும் அவன் ஒரு அந்நியான் எதுக்கு உனக்கு மாசம் மாசம் காசு தரணும் உனக்கு? மேனேஜர் ஒரு கணவன் மனைவி வாழ்ந்துட்டு இருக்காங்க, கணவன் மனைவி வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் ஃபாரின்ல இருந்து பொண்டாடி மாசம் மாசம் பணம், இந்த இவனுடைய மனைவிக்கு வேற எவ்வளவு மாசம் மாசம் பணம் கொடுத்துட்டு இருக்கான், இந்த கணவன் ஒத்துப்பானா? யார் அவன் எதுக்கு பணம் தரான், அவனுக்கு என்ன சம்பந்தம், எப்பமா இல்லையா? அவன் சொல்றான், நான் ஒரு அன்புல கொடுத்து அடிச்சிருப்பாள், என் பொண்டாடி உனக்கு என்ன அன்பு, கேப்பமா இல்லையா? அதுதான் அல்லாஹ் சொல்றான், உனக்கு தான் எப்ப ரீமேரேஜ் பண்ண மார்க் அனுமதி இருக்குதோ, நீ இன்னொரு பெண்ணு கல்யாணம் பண்ணிக்கலாமோ, எதுக்கு நீ ஒரு அண்ணியாண்ட காசை வாங்குற, அவனுக்கு உனக்கு என்ன சம்பந்தம், அப்படி காசை வாங்குறான்னு வைங்க. ஒரு பெண் அந்த முதல் கணவன் காசு வாங்கிக்கிட்டு இருக்கா, இந்த கணவனுடைய வாழ்க்கை சந்தோஷமா இருக்குமா அவளுக்கு? அவன் காசு கொடுக்குற பேர்ல என்ன பண்ணுவான், வீட்டுக்கு வருவான், காசு கொடுப்பான், வாங்கல பழைய கணவன் ஒரு டீ சாப்பிட்டு போனேன் அப்படிங்குவான், இந்த கணவன் பசி சந்தோஷப்படுவானா? எதார்த்தத்தை பாருங்க, எதார்த்தம் சந்தோஷப்படுவானா? பரவாயில்ல பரவாயில்ல, பழைய உப்பி உப்பி இல்ல என்னது, எக்ஸ் ஹஸ்பண்ட், எக்ஸ் ஹஸ்பண்ட், அதனால பரவாயில்ல கொஞ்சம் பேசிட்டு போ அப்படின்னு அனுமதி பண்ண இவன் வாழ்க்கை என்ன நரகமா போயிடும். இதைத்தான் ரப்புல் ஆலமீன் சொல்றான், எப்ப உனக்கு ரீமேரேஜ் பண்ண அனுமதி இருக்குதோ நீ ரீமேரேஜ் பண்ணிக்க, அவன்கிட்ட காசை வாங்காத, வாங்குறதே ஹராம், ஒரு அந்நியான அந்நியான காசை வாங்காத ஹராம். இந்து ஆக்ட்ல ஏன் இருக்குதுண்டா, அங்க ரீமேரேஜ் பண்றது ஹராம். சங்கராச்சாரி சொன்னாரு, தெய்வசான பெண்ணோ கணவன் இறந்த பெண்ணோ விதவையான பெண்ணோ அவங்க தரிசு நிலத்துக்கு சமண்டாரு. தரிசு நிலம் என்ன அர்த்தம், வேஸ்ட், புறம்போக்குன்றான், அது புறம்போக்காது. ஒரு பொண்ணு டைவர்ஸ் வாங்கிட்டான்னு இறந்துட்டான்னு யாராவது பாதுகாப்பா நீர் பாய்ச்சணும், இது வந்து புறம்போக்கு இல்லையே, இது விளை நிலம் இல்லவா? இது இன்னொரு கணவனுக்கு எப்போ ஒரு நல்ல மனைவி அமைச்சு போட்டாலோ அவனுக்கு எதுக்கு நம்ம முன்னாள் கணவன் பணம் கொடுக்கணும்? இதுல இன்னொன்னு நடக்கும், என்ன தெரியுமா, இந்த பெண்ணு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு ஆணோட அடல்ட்ரி இருக்கும், கள்ள தொடர்பு இருக்கும் இன்னொரு ஆணோடு. இது புருஷன் தெரிஞ்சவன என்ன பண்றான், சொல்லி பாக்கறான், கேட்கல, அவனோட அடல்ட்ரியா இருக்கா, தொடர்பா இருக்கா, கள்ள தொடர்பு வச்சிருக்கா, கேட்கல. அவன் என்ன பண்ண, தலா கூட்டுறான். தலா கூட்ட பிறகு இந்திய சட்டம் என்ன தெரியுமா சொல்லும், இவ தலா கூட்டுற இவன் என்ன பண்ணுவா, தலா கூட்ட பிறகு இவன் என்ன பண்ணுவா, இல்லீகலா இந்த லீகல் ஆக்கிடுவா, அதானே அவனோட கள்ள தொடர்பா இருந்தது அதனால தொடர்பாக்கிப்பா, அல்ல கள்ள தொடர்பே தொடர்ந்தாலும் தொடரும், அவனோட கள்ள தொடர்பா தொடர்ந்துகிட்டே இருப்பா, இந்திய சட்டம் சொல்லும் நீ மாசம் மாசம் அவளுக்கு காசு கொடுத்துட்டு, நீ மாசம் மாசம் அவள் காசு கொடு, எதுக்கு, அவள் தன்னுடைய கள்ள தொடர்பை தொடர்வதற்கு நீ மாசம் மாசம் காசு கொடுத்துடு. இந்த மாதிரி பைத்தியக்கரத்தனமான சட்டத்தை காலில் போட்டு முடித்து விட்டு அல்லாஹ்வுடைய சட்டத்தை பொது சீல் சட்டமாக கொண்டு வார்கள் என்பதுதான் முஸ்லீம்களுடைய கோரிக்கை. பொது சீல் சட்டம் கொண்டு வா, எல்லா மக்களுக்கும் ஒரே சட்டத்தை கொண்டு வா, எல்லா மக்களுக்கும் ஒரே காமன் சிவில் கோட் கொண்டா. அந்த காமன் சிவில் கோட் எது, உன்னுடைய உளுத்து போன இந்தியன் லா அல்ல, உன்னதமான அல்லாஹ்வுடைய லாவை கொண்டு வா, அல்லாஹ்வுடைய சட்டத்தை கொண்டு வா. இப்படி முஸ்லீம்கள் அந்த நேரத்தில் சொல்லாததுனாலதான் தமிழ்ல சொல்லுவாங்கல்ல, உண்மை செருப்ப மாட்டுறதுக்கு முன்னாடி பொய் என்னாயிடும், ஊரை சுத்திட்டு வந்துடும், உண்மை செருப்ப கூட மாட்டல, உண்மை முஸ்லீம்கள் சொல்றது தைரியம் இல்ல, காமன் சிவில் கோட் கொண்டு வாயா, பொது சிவில் சட்டம் கொண்டு வா, அது எங்களுடைய சரிய சட்டத்தை கொண்டு வா, அதுதான் முஸ்லீம்களுக்கு ஏற்றது, காபிர்களுக்கு ஏற்றது, பெண்களுக்கு கண்ணியத்தை கொடுக்கக்கூடியது, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடியது, எங்களுடைய சரியத்துல அந்த சரிய சட்டத்தை காமன் சிவில் கோடா கொண்டா, பொது சிவில் சட்டமா கொண்டா என்று சொல்வதற்கு முஸ்லீம்களுக்கு தைரியம் இல்லாதனால ஷைத்தான் சொல்ல என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்க ஏற்படுத்தின உளுத்து போன சட்டத்தை வச்சுக்கிட்டு இவ காபிரோட ஒரு ஒரு கள்ளக்காதலோட வாழ்ந்துட்டு இருப்பா, என்ஜாய் பண்ணிட்டு இருப்பா, புருஷன் மாசம் மாசம் சம்பாதிச்சு நம்ம நல்லா என்ஜாய் பண்ணுமா, இந்த காசு கொடுத்துட்டு வரணும். இந்த மாதிரி ஒரு பைத்தியகரத்தனமான சட்டத்தை தான் சந்திர சூட் என்று சொல்லக்கூடிய சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜஸ்டிஸ் என்ன பண்றான், ஒரு பைத்தியகரத்தனமான சட்டத்தை கொடுக்குறான், பக்கா பிராமின், வெறி பிடிச்ச பிராமின், செத்து போயிட்டான்னு நினைக்கிறேன், இருக்கலாம் செத்து போயிட்டா, செத்து போயிருவான் நினைக்கிறேன், பக்கா பிராமின், வெறி பிடிச்ச பிராமின், சந்திர சூட் சொல்லக்கூடிய ஒரு பிராமின், இவன் என்ன பண்றான், சுப்ரீம் கோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸா இருக்கிறான், இந்த ஷாபான் வழக்குல தீர்ப்பு கொடுக்குறான், என்னண்டு, இஸ்லாமிய ஷரிய சட்டம் மக்களைக்கு உதவாது, அது பெண்களை அடிமைப்படுத்தக்கூடியது, தலாக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பெண் என்ன பண்ணுவான், சாப்பாட்டுக்கு வழி இல்லாம, அதனால மாசம் மாசம் ஜீவனாம்சம் கொடு அப்படின்னா, இது ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு. ஏன்னா இது சரியத்துறை சட்டத்தை கால் குழி தோண்டி புதைக்கக்கூடிய வழி, அது
சரீத்திர சட்டத்தை குழிதோண்டி புதிக்கக்கூடிய வழி. முஸ்லீம்களுக்கு நமக்கு ரைட்ஸ் இருக்குது, அந்த காலத்திலிருந்தே ரைட்ஸ் இருக்குது. காலாகாலமா கல் தோன்றி மண் தோன்றா காலத்திலிருந்தே நமக்கு முஸ்லீம்களுக்கு இந்தியாவில் ரைட்ஸ் இருக்குது. இந்தியாவில் என்னைக்கு இஸ்லாம் வந்துச்சோ அன்னையிலிருந்து இஸ்லாமியர்கள் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஷரிய சட்டம் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இதை மாத்தி இதை பொறுக்க முடியாம தான் காமன் சிவில் கோட் கொண்டு வரணும், பொது சிவில் சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னு இந்த நரிகள்லாம் ஊழிட்டு இருக்குது. அந்த நேரத்தில் இந்தியாவில் ஒரு பெரிய பரபரப்பாச்சு, பெரிய ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், எதிர்ப்புகள், முஸ்லீம்களுடைய எதிர்ப்புகள், அதற்கான கண்டன கூட்டங்கள், கண்டன மீட்டிங்கள் இக்கச்சக்கமாக நடந்துச்சு. அந்த நேரத்தில் தான் ராஜீவ்காந்தி பீரியட்ல இந்த சட்டத்துக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து முஸ்லீம்களுக்கு இதுவரை வழங்கப்பட்ட சட்டத்துக்கு எதிராக ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குது. இந்த ஜட்ஜ்மெண்ட் மாத்தினா யார் தான் மாத்தணும், பார்லிமெண்ட் தான் மாத்தணும். பார்லிமெண்ட் அவசர அவசரமாக கூட்டினாரு. யாரு அப்ப பிரதமர்? அந்த ராஜீவ்காந்தி. அந்த நேரத்தில் ராஜீவ்காந்திக்கே இந்த இஷ்யூல ஒரு தெளிவான விளக்கம் இல்லை. என்ன இஷ்யூ ஒன்றும் புரியல, இருக்கு என்ன சாபான் வழக்கு, என்ன ஜீவனாம்சம், ஏன் கொடுக்க வசம் தானே, தலாக்கு விடப்பட்ட பிறகு ஜீவனாம்சம் கொடுக்க மாட்டேன்னு அடம்பிடிக்க எந்த நியாயம் கொடுக்க, அந்த மாதிரி மென்டாலிட்டி இருந்தாரு. அந்த நேரத்தில் அலிமியார் அஹமத்துல்லா அலி கேள்விப்பட்டிருப்போம், மௌலானா ஹுசைன் அஹமது அலிமியார் அஹமத்துல்லா அலி, அதாவது அவங்க லக்னோவில் நதுவத்துல்லமா மதரசாவினுடைய ஃபவுண்டரு, இந்தியாவில் மிகப்பெரிய இஸ்லாமிக் ஸ்காலரு, உலகத்தில் உள்ள அரபுகள்லாம் அவங்கள தலையில் தூக்கி வச்சு மதிச்சாங்க. அரபுல பெரிய பெரிய அறிஞர்லாம் அலிமியார் அஹமத்துல்லா அலி மதிச்சாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா, நான் ஒரு 8-10 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், அவங்க 2000 மூத்தானாங்க. அலிமியார் அஹமத்துல்லா அலி கடைசியாக சென்னைக்கு வந்தாங்க. சென்னைக்கு வந்து ஒரு சென்னைக்கு வந்துட்டு போய் ஒரு மாசத்துலேயே மூத்தாயிட்டாங்க. கடைசி அவங்களோட சஃபர் சென்னை தான். 2000 கரெக்டாக நடந்துச்சு. 2001 நான் ஹஜ்ஜுக்கு போறேன். ஒரு 10-12 வருஷம் முன்னாடி ஹஜ்ஜுக்கு போயிருக்கும் பொழுது அங்கே மதீனாவினுடைய இமாம் அப்துர் ரஹ்மான் ஹுதைஃபி மதீனாவுடைய தலைமை இமாம், மதினாவினுடைய இது சவுதியினுடைய சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஜஸ்டிஸ், மதினா யூனிவர்சிட்டியில் நீங்கள் மதினி மதினி பட்டம் போடுறாங்களே அந்த மதினா யூனிவர்சிட்டியுடைய வைஸ் சான்சலர், அவங்க மதினாவினுடைய தலைமை இமாமும் கூட, அவங்கள அல்ஹம்துலில்லாஹ் தனிமையில் சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சிது. போய் அதர்த்து போய் உட்காந்து பேசி கொஞ்ச நேரம் அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கும் பொழுது அதர்த்து கேட்ட முதல் வார்த்தை, நான் இந்தியாவிலேருந்து வந்திருக்கேன், அங்கே இமாமா இருக்கிறேன், நீங்கள் எங்கே ஓதுனீங்க, தேவபந்தில் ஓதுனோ, தேவபந்தில்னு அதர்த்து கேட்ட முதல் வார்த்தை, அலிமியார் அஹமத்துல்லாவுடைய கடைசி கால வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, யார் மதினாவுடைய இமாம் இப்போ இமாமா இருக்காங்க அப்துர் ரஹ்மான் உதைஃபி, அவங்க கேட்டாங்க அலிமியார் அஹமத்துல்லாவுடைய கடைசி கால வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, அவங்க என்னென்ன கிதாபுகள் எழுதினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விவரங்கள்லாம் கேட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச விவரங்களை சொன்ன கடைசி அவங்க சென்னைக்கு வந்துட்டு போனது கொண்டது சென்னையில் பயான் பண்ணது இந்த விவரங்கள்லாம் சொன்னேன். அப்பதான் சொன்னாங்க அவங்க எழுதின அரபு நூலைத்தான் எங்களுடைய மதினா யூனிவர்சிட்டியில் பாடமாக வச்சிருக்கோம் அப்படின்னாங்க. யாரு ஒரு அரபு அல்லாத ஒருத்தர் அஜமி, அவங்க அஜமிங்க வாங்க அரபி அல்லாத அரபி அல்லாத ஒருத்தர் அவங்க எழுதின நூலை மதினா யூனிவர்சிட்டி இப்போ பாடமா வச்சிருக்காங்க. அலிமியார் அஹமத்துல்லா எந்த பாடம், அரபு இலக்கணத்திற்கு, அரபு இலக்கியத்திற்கு அலிமியார் அஹமத்துல்லா கிதாப் வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு உலக புகழ்பெற்ற மிகப்பெரிய அறிஞர். அவங்க என்ன பண்ணாங்க அந்த நேரத்தில், ராஜீவ்காந்திட்ட எனக்கு அப்பாயின்மெண்ட் வேணும்னு கேட்டாங்க. பிரைம் மினிஸ்டர் அவரால் அப்பாயின்மெண்ட் கொடுக்க முடியல, ரொம்ப டைட் ஷெடியூல், ஒரே பிரச்சனை, நாடு ஃபுல்லா பெரிய ப்ராப்ளம், பாராளுமன்றத்தை கூட்டணும், சட்டம் இயற்றணும், இதை பத்தி விவாதிக்கணும் அப்படிங்கிற நேரத்தில் அலிமியார் அஹமத்துல்லாவுக்கு ராஜீவ்காந்தி டைம் கொடுக்கிறார். எப்ப தெரியுமா, 8 கண்பத் சாலை, இது ராஜீவ்காந்தியோட வீடு டெல்லியில, நியூ டெல்லியில கண்பத் ரோடு 8 வீடு அவர் வீடு. அங்கேருந்து பார்லிமெண்ட்டுக்கு போறதுக்கு 5 போயிடலாம், 5 டிராபிக் அதாவது பிரைம் மினிஸ்டர் போகும்போது டிராபிக்லாம் இருக்காது, 3-4 போயிடலாம். அப்ப சொல்றாரு நான் வீட்டிலேருந்து பார்லிமெண்ட்டுக்கு போற வரைக்கும் உள்ள அந்த டைம் அப்பாயின்மெண்ட் தர்றேன், என் கூட கார்ல ஏறிக்குங்க. அலிமியார் அஹமத்துல்லா அந்த கண்பத் சாலையிலிருந்து பார்லிமெண்ட் போற வரைக்கும் உள்ள அந்த 5 ராஜீவ்காந்திக்கு இந்த ஷரிய சட்டம் என்ன அழகா புரிய வச்சாங்க, ஒரு 5 புரிய வச்சாங்க. என்ன நடந்து தெரியுமா சகோதரர்களே, இந்திய வரலாறுலயே இல்லாத அளவுக்கு விடிய விடிய பாராளுமன்றத்தை நடத்தினார் ராஜீவ்காந்தி. விடிய விடிய பாராளுமன்றத்தை நடத்தி உச்ச நீதிமன்ற தீர்ப்பை மாத்தி முஸ்லீம்களுக்கு இங்கே ஷரியத்துலாவை பின்பற்றுவது சட்டம் இருக்கிறது, உரிமை இருக்கிறது, அவங்க பர்சனல் லாவை தான் பின்பற்றணும், அவங்களுக்கு பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்பட மாட்டாதுன்னு சொல்லி சட்டம் இயற்றப்பட்டுச்சு. இந்திய வரலாறுல விடிய விடிய பாராளுமன்றம் நடத்தி எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, இதே அலிமியார் அஹமத்துல்லா தான் வாஜ்பாய் பீரியட்ல சரஸ்வதி வந்தனம் பாடணும் ஸ்கூல்கள்ல, கவர்மெண்ட் ஸ்கூல்கள்ல சரஸ்வதி வந்தனம் பாடணும் அப்படின்னு சொல்லி யூபியில அந்த சட்டத்தை முதல்ல கொண்டு வந்த உடனே அலிமியார் அஹமத்துல்லா ஒரு ஃபத்வா கொடுத்தாங்க. என்ன ஃபத்வா, முஸ்லீம்கள் பூரா கவர்மெண்ட் ஸ்கூல்ல உங்க பிள்ளைங்களை பூரா வித்ரா பண்ணுங்க அப்படின்னாங்க. முஸ்லீம்கள் பூரா தங்களுடைய பிள்ளைகளை கவர்மெண்ட் ஸ்கூல்ல வித்ரா பண்ணுங்க, இந்த ஒரு ஃபத்வா தான் கொடுத்தாங்க. வாஜ்பாய் தேடிக்கிட்டு வந்தார் அலிமியார் அஹமத்துல்லா வீட்டுக்கு, வந்து மன்னிப்பு கேட்டு அந்த சட்டத்தை வாபஸ் வாங்கினாரு. அந்த அளவுக்கு இந்திய உலமாக்கள் சகோதரர்களே மிகப்பெரிய வல்லமையோடும் மிகப்பெரிய ஒரு மரியாதையோடும் இருந்தாங்க.
ஆனா இன்னைக்கு பார்த்தா அல்லாஹு அக்பர் நமக்குள்ள ஒற்றுமை இல்ல, நமக்குன்னு ஒழுங்கான தலைமை இல்ல, இருக்கிற தலைமைகள் சரியில்லை. ஹேர் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம நம்ம லெவல்ல நம்ம அல்லாஹ்வுடைய ஷரியத்தை ஃபாலோ பண்ணுவோம். எந்த பொது சீல் சட்டம் வந்தாலும் சகோதரர்களே அல்லாஹ்வுடைய ஷரியத்தை மாய்க்க முடியாது. எதுவரை நாம் அல்லாஹ்வுடைய ஷரியத்திற்கு உயிர் கொடுத்து கொண்டிருப்போமோ அதுவரை. அல்லாஹ்வுடைய ஷரியத்துக்கு நாம தான் உயிர் கொடுக்கணும், நாம தான் உயிரோட்டமா வச்சுக்கணும். ஒவ்வொரு முஸ்லீமும் அல்லாஹ்வுடைய ஷரியத்தை ஃபாலோ பண்ணணும். நாங்க அல்லாஹ்வுடைய ஷரியத்தை தான் ஃபாலோ பண்ணணும் உறுதியா இருக்கிற வரைக்கும் ஒன்னும் இல்ல. பிரான்ஸ்ல சர்க்கோசி ஒரு சட்டம் கொண்டு வந்தான், சர்க்கோசி சட்டம் கொண்டு வந்தான், பெண்கள் ஹிஜாப் போடக்கூடாது, போட்டா இத்தனை டாலர் ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் பூரா என்ன பண்ணுவாங்க, நாங்க ஹிஜாப் போடுவோம் ஃபைனை கட்டிட்டு போறோம் அப்படின்னாங்க. அதுக்குன்னு சில டெஸ்ட்கள் ஆரம்பிச்சாங்க, அந்த டெஸ்ட்கள் அறிவிச்சாங்க, பெண்களே ஹிஜாப் போட்டு போங்க, முகத்தை மூடிட்டு போங்க, ஃபைனை கட்டுங்க, ஃபைன் கட்டின பில்லை எங்களுக்கு தாங்க, நாங்க உங்களுக்கு பணத்தை அனுப்பி வைக்கிறோம். நாங்க ஃபைன் தானே போடுவா, போட்டுட்டு போ, நாங்க அல்லாஹ்வுடைய ஷரியத்தை மீற முடியாது. என்னைக்கு முஸ்லீம்களுக்கு இந்த உணர்வு இருக்குமோ, ஏன்னா அல்லாமா இக்பால் அடிக்கடி சொல்லுவாங்க, இஸ்லாம் ஜிந்தா ஹோத்தா ஹே ஹர் கர்பலே கே பாத், ஒவ்வொரு கர்பலாவுக்கு பேசுனா இஸ்லாம் உயிர் பித்தியலும். அந்த மாதிரி இந்திய முஸ்லீம்களுக்கு மோடிங்கிற ஒரு கர்பலா வந்திருக்குது. இன்ஷா அல்லாஹ் வருங்காலத்தில் முஸ்லீம்களுக்கு இந்த உணர்வு அவர்கள் ஈமானுடைய உணர்வு இன்ஷா அதிகப்படுத்தி கொடுக்கும். இன்ஷா அல்லாஹ் அவன் தக்குவா அதிகப்படுத்தும். நான் அடிக்கடி சொல்றது உண்டு, பாபரி மசி என்னைக்கு இடிச்சாங்களோ அன்னைக்கு பிறகு, அன்னைக்கு பிறகுதான் இந்திய முஸ்லீமத்தில் ஈமானோட உணர்வு அதிகமாக வர ஆரம்பிச்சது. அதே மாதிரி இன்னொரு சோதனையான காலம் முஸ்லீம்களுக்கு பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவோம், காமன் சிவில் கூட கொண்டு வருவோம், சரியத் நீதிமன்றங்கள்லாம் செல்லாதன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டை வச்சு அறிவிக்க வைப்போம். இப்படி எல்லாம் செய்யும் பொழுது முஸ்லீம்கள் நிச்சயமா அடங்கி போக மாட்டாங்க, இன்னும் வீறு ஒன்று எழுந்திருப்பார்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றுவதிலே. அது இவ்வளவு வரலாறுல இதுவரைக்கும் நடந்த உண்மை. அதே மாதிரி நாமளும் இன்ஷா அல்லாஹ் ஷரியத்தை பின்பற்றக்கூடாது, காமன் சிவில் கூட கொண்டு வரணும், பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவோம் என்ற ஒரு சட்டம் இயற்றினால் அந்த சட்டத்தை உடைத்து காலில் போட்டு மிதித்து நம்முடைய உயிரை கொடுத்தோம் இன்ஷா அல்லாஹ் நம்ம ஷரியத்தை பாதுகாப்போம். இதுதான் முஸ்லீம்களுக்கு உள்ள இயல்பு, இதுதான் இஸ்லாத்துக்கு அல்லாஹ் ஈமான் கொடுத்த இயல்பு. அதனால நாம் அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த காமன் சிவில் கோட் கொண்டு வருவதற்கான ஒரு முன்னேற்பாடு தான் சுப்ரீம் கோர்ட்டை வச்சு ஷரியத் நீதிமன்றம் செல்லாதன அறிக்கை கொடு, ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடு. ஷரியத் நீதிமன்றங்களை பொறுத்தவரைக்கும் சகோதரர்களே என்னைக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து ஷரியத் நீதிமன்றங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்துச்சு இன்னைக்கு ரத்து பண்றதுக்கு? இதுவரைக்கும் எந்த ஷரியத் நீதிமன்றங்களுக்கும் எந்த சுப்ரீம் கோர்ட் அங்கீகாரம் கொடுக்கல, சாதாரண லோக்கல் கோர்ட் கூட அங்கீகாரம் கொடுக்கல. நீ கொடுக்க அங்கீகாரம் கொடுக்காம ஒளி, அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. நம்ம ஷரீத் கோர்ட் நடத்துறமா இல்லையா, வெற்றிகரமா நடந்துட்டு இல்லையா ஷரீத் கோர்ட்டுகள்? நீ அங்கீகாரம் கொடுத்தா என்ன கொடுக்க, அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. என்னவோ இதுவரைக்கும் அங்கீகாரம் கொடுத்த மாதிரியும் இப்பதான் அதை கேன்சல் பண்ண மாதிரியும் இந்த மீடியாக்கள் பெரிய பரபரப்பு ஏற்படுத்திட்டு இருக்காங்க. என்னடா சகோதரர்களே, ஷரியத் கோர்ட்டுங்கிற வார்த்தை கோர்ட்டுக்கு பிடிக்காது, சரியத் கோட்டுங்கிற வார்த்தை சேத்தான்களுக்கு பிடிக்காது. அதனால அவன் என்ன பண்றான், மீடியேஷன் அண்ட் கன்சிலியேஷன் சென்டர் வைங்க, இது சட்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. எங்களுடைய சரியத் கோட் போர்டில் என்ன போட்டிருக்கீங்க, மீடியேஷன் கன்சிலியேஷன் சென்டர், மீடியேஷன் கன்சிலியேஷன் ஆக்ட் சொல்லி 1996 ஒரு ஆக்டை கொண்டு வந்திருக்கிறாங்க. கோர்ட்டுக்கு வெளியில நீங்க மீடியேஷன் பண்ணிக்கலாம், நீங்க கன்சிலேஷன் பண்ணிக்கலாம் சொல்லி. அப்போ உங்களுக்கு சரியத் கோர்ட்டுங்கிற வார்த்தை உங்களுக்கு பிடிக்காதா, நாங்க அந்த வார்த்தை சொல்ல மாட்டோம்பா, உனக்கு புரிஞ்ச வார்த்தையை நாங்க சொல்லிக்கிறோம். என்ன வார்த்தை, மீடியேஷன் கன்சிலேஷன் ஆக்ட். நாங்க மீடியேஷன் கன்சிலேஷன் ஆக்ட் சொன்ன உடனே இங்க குரானத்துக்கு மாற்றமான கவுன்சிலிங் பண்ண போறோம், சரிய சட்டத்துக்கு மாற்றமாக கவுன்சிலிங் பண்ண போறோம், நாங்க எங்க குரானத்தை ஃபாலோ பண்ண போறோம், எங்க ஹதீஸை தான் ஃபாலோ பண்ண போறோம், எங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாலும் அதை தான் பின்பற்ற போறோம். பேர் என்ன வேணா வச்சிருப்போம், சரியத் கோர்ட்டுங்கிற பேர் பிடிக்கல அவனுக்கு, ஹிந்து கோர்ட் பேர் வச்சிருப்போம், நாங்க ஃபாலோ பண்றது இஸ்லாத்தை தானே. அதனால ஷரியத் கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட் அங்கீகாரம் கொடுக்கல, கேன்சல் பண்ணிச்சுன்னா இதுவரைக்கும் இருந்த அங்கீகாரத்தை அவனு கேன்சல் பண்ணல, இதுவரைக்கும் எந்த கோர்ட்டுமே அங்கீகாரம் கொடுத்ததே இல்லை. ஆனா ஷரியத் கோர்ட் நடந்துகிட்டு தான் இருக்குது, நீதிமன்றங்களை தீர்ப்பு நடந்துட்டு தான் இருக்குது, ஷரியத் கவுன்சிலர்ல மக்கள் வரத்தான் செய்யறாங்க, தங்களை பிரச்சனை தீர்க்க தான் செய்யறாங்க. அதனால நம்ம இதுக்கெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பணங்காட்டு நரி சலசலப்புக்கு அஞ்சாதுங்கிற மாதிரி நம்மளால பணங்காட்டு நரிகள் இல்ல, பணங்காட்டு சிங்கங்கள் இன்ஷால்லா. இந்த மாதிரி சலசலப்புலாம் அஞ்ச வேண்டாம். 1000 மோடிகள் வரட்டும், 1000 பேடிகள் வரட்டும், 1000 பயமுறுத்தட்டும், காமன் சிவில் கோட் கொண்டு வர போறோம், பொது சிவில் சட்டம் கொண்டு வர போறோம், முஸ்லீம்கள் சரியத்தை பின்பற்றக்கூடாது, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கோம், என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம், நாங்க இன்ஷால்லா சரியத் கோட நடத்த தான் போறோம், சரியத்தை பின்பற்ற தான் போறோம். இது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஈமானுக்கே உள்ள உணர்வு. அந்த ஈமானோடு வாழ்ந்து ஈமானோட மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கு தந்தல்வானாக. ஷரியத்துடைய சட்டங்களை இன்னும் தெளிவாக தெரிந்து இன்னும் ஆக்கப்பூர்வமாக உறுதியாக பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கு தந்தல்வானாக.